தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை காங்கேயத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற வால்யூம் குறைச்சிக்கோங்க, வால்யூம் குறைச்சிருங்க. இந்த உணவு திருவிழாவில் மிகச்சிறப்பாக ஆடல் பாடல் பல்வேறு நிகழ்வுகளை எங்களுக்கு முன்பு நடத்தியிருக்கிற அனைத்து கலை உள்ளங்களுக்கும் எங்களுடைய பணிவன்பான வணக்கம். இந்த உணவு பாதுகாப்புத்துறை மக்கள் மத்தியிலே உணவு பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு பட்டிமண்டபத்தை அமைக்க வேண்டும் என்று விரும்பி 6 பேச்சாளர்கள் பங்கேற்கிற அருமையான ஒரு பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பட்டிமண்டபத்தை சுவையாக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்கு. எவ்வளவு நல்லா சமைச்சாலும் சாப்பிட்றவங்க ரசித்து சாப்பிட்டாதான் பரிமாறுறவங்களால் பரிமாற முடியும். உணவை பற்றி உங்களுக்கு தெரியும். சில பேர் வீட்டில் நல்ல சமைச்சா கூட ரசித்து சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு தெரியாது. இந்த அம்மா அவ்வளவு சிரமப்பட்டு சமைச்சிருக்கோம், ஒரு வார்த்தை வாயை திறந்து பாராட்டாமல் இடித்த புளி மாதிரி உட்காந்து ரசிப்பான். இடித்த புளி மாதிரி அந்த அம்மா கூட நினைக்கும், அந்த புளியை கரைச்சி ரசம் வச்சதுக்கு இந்த புளியை கரைச்சே ரசம் வச்சிருக்கலாமே அப்படின்னு அப்படி இடித்த புளி மாதிரி உட்காந்துருப்பான். நல்ல மனசு திறந்து பாராட்டினாதான் சமைச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், சாப்பிட்றவங்க ரசிக்கணும். அது மாதிரி நாங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா கேட்குற நீங்கள் ரசித்து எங்கே கைதட்டினோமோ அங்கே கைதட்டி அதை கொண்டாடினாதான் எங்களால் மேலே நல்ல சந்தோஷமாக பேச முடியும். இப்போ உங்கள்லேயே 10 பேர் கேட்குற போது ஒரு 5 பேர் கேட்க விடப்படாதுன்ற எண்ணத்தோடையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் பேசணும்னா நீங்கள் பேசக்கூடாது. இப்போ ரயில் போகுது, ரயில் ஓடணும்னா தண்டவாளம் ஓடாமல் நிற்கணும். தண்டவாளம் நானும் ஓடுவேன்னு ஓடிச்சுன்னா ரயிலோட நிலைமை என்னாகும்? அதனால் ரயில் ஓடணும்னா தண்டவாளம் ஓடக்கூடாது. தண்டவாளமும் ஓடுனா ரயிலால் ஓட முடியாது. நீங்கள் பேசாமல் இருந்தால் தான் இவங்களால் பேச முடியும். இவங்க பேசணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும். ஒரு 4-5 பேருக்கு தமிழ் தெரியாமல் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திராலேருந்து இல்லை கேரளாலேருந்து வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேணால் அவங்க மொழியில் கொஞ்சம் சொல்லிடுங்க. உலகத்திலேயே சுவாரஸ்யமான விஷயம், எல்லா உயிருக்கும் சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா சாப்பாடு தான். காலையில் காட்டில் ஒரு புழு பூச்சி வெளியில் வருது, ஒரு விலங்கு வெளியில் வருதுன்னா எதுக்கு வருது? ஏதாவது சாப்பிடணுங்கிற ஆசைக்காகத்தான் எல்லா உயிருமே வாழ்க்கையே தொடங்குது. வெளியில் வந்த உடனே என்ன திங்கலாம் அப்படின்னு உணவுக்காகத்தான் எல்லா உயிருமே இயங்குது. இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்த சிங்கம், 15 வருஷத்துக்கு முன்னாடி வளர்த்த கரடி, இதையெல்லாம் காட்டில் போய் சில பேர் சந்தித்து அந்த பழைய விலங்குகளை கூப்பிட்ட உடனே அது ஓடி வந்து யார் வளர்த்தாங்களோ அவங்கள அப்படியே 2 கையால் கட்டிக்கிட்டு நாக்கால் நக்கி கொடுத்து அன்பை காட்டும். ஒரு சிங்கத்தால் எப்படி ஒரு மனுஷனை நேசிக்க முடியும்? ஒரே காரணம், அந்த சிங்கத்துக்கு பசித்த போதெல்லாம் இவங்க சாப்பாடு போட்டதால தான் இந்த உணவு கொடுத்தவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விலங்குக்கு கூட உருவாகுது. ஏன்னா உணவு கொடுக்குறவங்க உணவை மட்டும் கொடுக்கலிங்க, இந்த உலகத்தை அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உணவை விட சிறந்த வழி வேற கிடையாதுங்க. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உணவை விட சிறந்த வழி வேற கிடையாது. உதாரணம் சொல்லட்டுமா, புள்ள பிறந்த உடனே மாரோட எடுத்து அணைச்சு தாய் என்ன பண்றா? தாய்ப்பால் கொடுக்குறா. தாய்ப்பால் சாப்பாடா அன்பா? ஒரு தாய் பால் கொடுக்குறாளே அந்த தாய்ப்பாலுக்கு சாப்பாடுன்னு பேரா அன்புன்னு பேரா? அதுக்கு தான் அன்பு கலந்த சாப்பாடுன்னு பேர்.
அன்பு கலந்த சாப்பாடு. அதனால்தான் உணவும் அன்பும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க, அதில் அன்பு இருக்கு. ஆனால் சில பேர் எப்படின்னா சாப்பிடுங்கன்னு 100 தடவை சொல்லுவான், கொடுக்க மாட்டான். ஏதாவது கொடுத்தா தானே சாப்பிட்றதுக்கு, கொடுக்காமே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்களுக்கு கூட காப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது எப்போ வரும்னு இன்னும் தெரியல. பட்டிமண்டபம் முடியறதுக்குள்ள வந்துடும்னு நினைக்கிறேன். அன்பை சொல்றதுக்கு அருமையான வழி எதுன்னு கேட்டா உணவு தான் அன்பை சொல்றதுக்கு அருமையான வழி. இப்போ இந்த உணவுல 2-3 வகை இருக்கு. ருச்சியா சாப்பிடணும்னு ஒண்ணு, ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு ஒண்ணு, அளவா சாப்பிடணும் அப்படின்னு ஒண்ணு, மற்றவங்களை திருப்தி பண்றதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு ஒண்ணு, எத்தனையோ இருக்கு. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், ருச்சியாக சாப்பிட்ணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும், நல்லா இருக்கணும், ருச்சியாக இருக்கணும் அப்படின்னு. கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டியும் கூட சாப்பிட்ணுங்கிற ஆசை பல பேருக்கு போவாது. ஒரு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் கூட அவர் சொன்னார், ஒரு 1 மணி நேரம் ஒரு வேலை இருக்குது, நான் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், ஒரு கல்யாணத்துக்கு போனோம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார். ரொம்ப லேட்டாக வந்தார். என்னன்னு கேட்டேன், விடமாட்டேன்ட்டாங்கய்யான்னார். ஏன் அவ்வளோ உட்காத்தி வச்சு பேசுனா, உள்ளேயே விடமாட்டேன்ட்டாங்கய்யா சாப்பிட்ற இடத்துக்கு, அதனால இருந்து சாப்பிட்டுட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சியான்றார். எங்கே போனாலும் எப்படியாவது சாப்பிடணுங்கிறதுல சில பேருக்கு ஆசை இருக்கும், சில பேருக்கு நிறைய சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் இருக்கும், அது நல்ல பழக்கம் இல்லை. நீங்கள் நிறைய சாப்பிட்றதால இன்பத்தை அடையவே முடியாது, சரியானபடி சாப்பிட்றதால தான் சந்தோஷத்தை அடைய முடியும். நிறைய சாப்பிடணும்னா, கல்யாண வீட்டில் ஒருத்தன் சாப்பிட்டு எழுந்து வெளியே வந்தான், வெளியே வந்த உடனே அவனுக்கு என்னமோ பண்ணுது. உடனே ஒருத்தன் சொன்னால், 2 விரலை உள்ளே விட்டு லேசாக வாந்தி எடுப்பான்னா, அந்த விரலை விடுறதுக்கு இடம் இருந்தால் 2 மசால் வடையை உள்ளே போட்டிருப்பானேன். அந்த விரல் விடுறதுக்கு கூட இவன் இடம் விடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு. இதெல்லாம் விட அனுபவம் சார் எனக்கு மறக்க முடியாது. ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எந்திரிக்கிறாரு, இந்த வேஷ்டியை தளர்த்தி விட்டு சாப்பிட்ருக்கிறாரு. கொள்ளளவு கூட்டணும் இல்லை, அணையில் கொள்ளளவு கூட்டுறதுக்காக தளர்த்தி விட்டு சாப்பிட்ருக்கிறாரு. எந்திரிக்கும் போது வேஷ்டி நழுவுது, இந்த கையில் எச்சசோறு, இந்த கையில் செல்ஃபோனு, வேஷ்டி நழுவுது. ஆ அப்படின்னு இடுப்பு வேஷ்டி அப்படி பிடிக்க போகிறாரு. நல்ல வேளை திருவள்ளுவர் எழுதிட்டாரு, உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதான் நட்புன்னு. நட்பு பக்கத்தில் இல்லை, இன்னும் 2 செகண்டில் மானம் போயிடும். இந்த சாம்பார் பரிமாறிட்டு வந்தார் பாருங்க, பொத்துன்னு பக்கெட்டை விட்டுட்டு இந்த ஆள் வேஷ்டியை எடுத்து இடுப்பில் கட்டி விட்டான், வேற வழியே இல்லை, பக்கெட்டை கீழே விட்டான், எடுத்து இப்படி கட்டி விட்டுட்டு சொன்னான், யோ ஒரு அளவாக சாப்பிடப்படாதா அப்படின்னு அவன் சொன்னான் பாருங்க. வேஷ்டி நழுவுது பார், அதுதான் நம்ம அளவேன்னா, அதுதான் கரெக்டாக நான் சாப்பிட்ருக்குறேங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னா. இந்த உலகத்தில் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற தவிப்பு சில பேருக்கு இருக்கும், ருச்சியாக சாப்பிடணும் அப்படிங்கிற அறிவு சில பேருக்கு இருக்கும். ஒரு 2-3 டிப்ஸ் மட்டும் நான் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா நான் அவங்கள அறிமுகப்படுத்தி பேச வைக்கிறேன். கலர்ஃபுல்லாக சாப்பிடணும். என்ன கலர்ஃபுல்லாக சாப்பிட்ணும்? இப்போ குடமிளகால சிவப்பு கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, கத்திரிக்காயில் ஒரு கத்திரிப்பூ கலர் ஒன்று இருக்குது, ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, க்ரீன் கலர் ஒன்று இருக்குது. ஒரு ஆரோக்கியமான உணவு என்பது என்ன அப்படின்னு கேட்டால், மல்டி கலர்ஃபுல் ஃபுட், நிறைய வண்ணங்கள் உடையதாக ஒரு சாப்பாடு சாப்பிட்றது தான் ஒரு நல்ல சாப்பாட்டினுடைய அடையாளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கலர் இருக்கணுங்கிறதுக்காக செயற்கையான சாயங்கள் போட்ட கலர் சாப்பிடக்கூடாது. நான் இப்போ ஒன்று கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. கேசரிங்கிறது எப்படி வந்தது? கேசரி அப்படிங்கிறது எப்படி வந்தது? கேசர் அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூன்னு அர்த்தம். கேசர் அப்படின்னா வடமொழியில் குங்குமப்பூன்னு அர்த்தம். நல்ல வெள்ளை ரவையில் கேசரி கிண்டிட்டு குங்குமப்பூவை பாலில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா குங்குமப்பூவோட கலர் அந்த அதுதான் கேசர். உண்மையிலேயே குங்குமப்பூவோட கலர் அதில் இறங்கியிருக்கும். கேசரி பவுடர், கேசரி அப்படி வந்தது.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கலர் வேணுங்கிறதுக்காக ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு சிவப்பு கலர் கேசரியில் போடுறோம். தயவுசெய்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, கெமிக்கல் கலந்த கலர் உடம்புக்கு நல்லதே கிடையாது. புற்றுநோய் வருவதற்கான காரணம் அந்த அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். வசதி இருந்தால் குங்குமப்பூவை பாலில் கரைச்சி கேசரி கிண்டி சாப்பிடணும். வசதி இல்லைன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, வெறும் கேசரி வெள்ளையாகவே சாப்பிடலாம். ஏன் வெள்ளையா இல்லைன்னா தொண்டை குழிக்குள்ளே இறங்காதா? அது ஏன் ஒரு ரெட் கலரை கொண்டு போய் அதில் போடணும், கிரீன் கலரை கொண்டு போய் போடணும், அதில் ஒரு பயங்கர ரெட் கலரை கொண்டு போய் என்னத்துக்கு நம்ம போடணும்? இதெல்லாம் தான் விழிப்புணர்வுன்னு பேர். நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போது குடமிளகால ரெட் கலர் இருக்குது பாருங்கள், அது சில நன்மை பண்ணும். கிரீன் கலர் இருக்குது பாருங்கள் குடமிளகால, அது சில நன்மை பண்ணும். ப்ரொக்கோலி அப்படின்னு ஒன்று இருக்குது கிரீன் கலரில், அது சில நன்மை பண்ணும். வெள்ளை கலரில் காலிஃப்ளவர் இருக்குது, அது ஒரு சில நன்மை பண்ணும். அப்படி உணவு சாப்பிடுகிற போது கலர்ஃபுல்லாக அதை ஃபுட்டை சாப்பிட்றது முதல் விஷயம். ரெண்டாவது ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும். அது என்ன ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும், என்னமோ பண்ணமா தின்னமா அப்படின்னு இருக்கக்கூடாது. சில பேருக்கு என்னமோ பண்ணமா என்னமோ தின்னமா. சில வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்க, என்ன அநியாயமாக இருக்குது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எதையோ போட்டால் போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க. அம்மா மன்னிச்சுக்கங்க, போட்டதை தின்னுட்டு போனால் அதுக்கு ஜெயில்னு பேர், கேட்டதை தின்னுட்டு போனால் அதுக்கு வீடுன்னு பேர். வீட்டுக்கும் ஜெயிலுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு போச்சா? இன்னொன்று வீட்டுக்கு ஜெயிலுக்கு வித்தியாசம் இருக்க யோசிச்சிருக்கீங்களா யாராவது? தாப்பா வெளிப்பக்கமாக போட்டால் ஜெயில்னு பேர், தாப்பா உள்பக்கமாக போட்டால் அதுக்கு வீடுன்னு பேர். நீங்கள் தாப்பாவில் உள்ளே போட்டுக்கிட்டு உக்காந்தீங்கன்னா அதுக்கு வீடு, தாப்பாவில் வெளிப்பக்கமாக போட்டு பூட்டிகிட்டு போயிட்டா அதுக்கு ஜெயில்னு பேர். அதே மாதிரி கேட்டதை தின்னா அதுக்கு வீடுன்னு பேர், போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேர். ஒவ்வொரு குழந்தை ஒன்று ஒன்று கேட்கும், அதை எல்லாத்தையும் நம்ம வீட்டில் அருமையாக பண்ணி கொடுக்கணும். அன்புக்கு அடையாளம் அது. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்ற விஷயம் முக்கியம் இல்லை, அதை ப்ரெசன்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா. ஒரு சாப்பாடை கொண்டாந்து கொடுக்கும்போது கொடுக்குற அதுக்கு பேர் என்னென்னா அழகுணர்ச்சி, ஏஸ்தட்டிக் சென்ஸ்னு பேர். தயிர் வடை ஆர்டர் பண்ணுறோம் ஹோட்டலில், தயிர் வடை. தயிர் வடைன்னா என்னங்க, வடையை தயிரில் முக்கி கொடுத்தா தயிர் வடை. அதில் ஒரு சமையல் சீக்ரெட் இருக்குது, காலம்பரை வடையை சாயங்காலம் காலி பண்ணுறதுக்கு பேர் தயிர் வடை. காலம்பரை வடையை சாயங்காலம் காலி பண்ணுறதுக்கு பேர் தயிர் வடை. இது பிஸ்னஸ் டெக்னிக்கு. இந்த தயிர் வடைங்கிறது வெறும் தயிரும் வடையும் தானே, ஆனால் நல்ல ஹோட்டலில் போய் உட்காந்து பாருங்கள், தயிர் வடை ஆர்டர் பண்ணுங்கள், எப்படி கொண்டு வர்றவங்க தெரியுங்களா? ஒரு அழகான பிளேட்டு, முதல்ல அந்த அழகான பிளேட்டில் அந்த வடையை நடுவில் மையத்தில் வச்சு தயிர் அதில் அருமையாக ஊற்றி அதோடு நிறுத்த மாட்டாங்க. பச்சை கலர் கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே தூவி, அதுக்கப்புறம் கேரட் இருக்கு இல்லையா, அதை சீவி அது மேலே போட்டு அந்த வெள்ளை தயிரில் சிவப்பு கேரட்டில் பச்சை கொத்தமல்லியில் இந்திய தேசிய உணர்வே நமக்கு வரும்படியா அந்த ட்ரை கலர் அப்படியே அதில் உள்ள வச்சு. அதுலேயும் சில பேர் ரசிகன் இருக்கான் சார், இந்த வடை மெத்து மெத்துன்னு இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு காரா பூந்தியை தூவி கறக்கு கறக்குன்னு கடிக்கும்படியாக அதில் ஒரு ஏற்பாடு பண்ணுறா பாருங்க, அவன்தான் மகா ரசிகன். வெறும் தயிர் வடையை சாப்பிட்டா அது என்னமோ வச 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 அப்படின்னு இருக்கும். அந்த தயிர் வடையில் ரெண்டு காரா பூந்தியை மேலே தூவி கரக்குன்னு கடிக்கும்படியாக பண்ணுறான் பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்குது, ஏஸ்தட்டிக் சென்ஸ், அழகுணர்ச்சி இருக்குது, ரசன உணர்ச்சி இருக்குது. இதுலேருந்து ஞானமே அடையலாம். உணவுலேருந்து ஞானம் அடைஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஜப்பானில் தேநீர் திருவிழான்னு ஒன்று இருக்குது, டீ செலிப்ரேஷன் ஆஃப் டீ, தேநீர் திருவிழான்னு இருக்கு. என்ன தெரியுங்களா, தேநீர் கப் இருக்குல்ல கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்க, அந்த கப்புலயே ஒரு வித்தியாசம் இருக்கு. அபாடா, நான் சொன்னது நடந்துருச்சு, நான் அதுக்காக தான் மறுபடியும் தேநீரை இப்ப ஆரம்பிச்சேன், வந்துருச்சு. ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்ப நான் குடிக்க முடியாது, நான் பேசிக்கிட்டு இருக்கிறதால. அதனால ஒரு கண்டிஷன் சொல்லிட்டேன்பா, நான் குடிக்கும் போது அது சூடா இருக்கிறாப்புல கொண்டு வரணும், புரியுதா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்க, ரைட். இல்லைன்னா நான் சூடாயிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஜப்பான்ல தேநீர் திருவிழாவே புத்த புக்ஷுக்கள் கொண்டாடுவாங்க. நீங்க நம்புவீங்களான்னு பாருங்களேன், எல்லாரும் டீ கப்பும் ஒரே மாதிரி இருந்தா அது அழகுக்கு கம்மியா,
ஒரே மாதிரி டீ கப்பு 40 கப்பு இருந்தால் அது அழகுக்கு கம்மியா. அதனால என்ன பண்ணுவாங்க, டீ கப்பு இருக்குல்ல அதை உடைச்சிருவாங்க, உடைச்சிட்டு மறுபடியும் ஒட்டிடுவாங்க. இப்போ உடைஞ்சி ஒட்டினா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி உடையும். அப்படி உடைஞ்சி ஒட்டின டீ கப்பு இருக்குல்ல, அப்படி ஒவ்வொரு சாமியார் அவங்கவுங்க ஒரு கப்பு எடுத்துக்குவாங்க. ஒரு டீ எப்படி இருக்கணும், ஒரு டீ தயாரிக்கிறது இருந்தால் டீயில் என்னென்ன இருக்கணும், அதில் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் அந்த டீ அதில் இருக்கணும், தேயிலை, அதில் ஒயிட் மில்க்கு சேர்க்கணும், அப்புறம் வேணுங்கிற அளவு சர்க்கரை சேர்க்கணும். அந்த டீயை ஒரு அருமையான பிளேட்டில் கொண்டு வரணும். சில பேருக்கு சார் காப்பி கொண்டு வரேன்னு சொல்லி காப்பிக்குள்ள கையை விட்டு கொண்டாடுவா சார், அது ரொம்ப ஓவர், அவ்வளவு அன்பெல்லாம் நமக்கு ஒத்து வராது. காஃபி கொண்டு வரதா இருந்தால் ஒரு டீசெண்டாக ஒரு கப்பில் வச்சு கொண்டு வரணும், ஒரு ட்ரேயில். காஃபிக்குள்ளேயே கையை உள்ளே விட்டு வச்சா, இன்னும் சில பேர் இருக்கிறான் காஃபி சூடு இல்லையேன்னா விரலை விட்டு ஆட்டி பார்ப்பான், ஆ அப்படி ஒன்றும் இல்லையே சூடாக தானே இருக்குது அப்படிம்பான். அப்புறம் எவன் குடிக்கிறது? அது இந்த டீ கப்பு இருக்குல்ல, அழகான கப்பு, அதில் சுட சுட ஒரு டீ, அதில் என்ன அழகு இருக்குன்னு கேட்டால் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், ஒரு அழகான கலர் இருக்குது டீயில். கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்க, கண்ணுன்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, தி கலர் ஆஃப் த டீ, அந்த அந்த டீயோட கலரை ரசிக்கணும், நல்லா இருக்கு அந்த கலரு அப்படின்னு அந்த கலரை ரசிக்கணும். அதை அப்படியே கிட்டக்க கொண்டு வரும்போது மூக்கு அப்படியே இந்த கண்ணு பார்த்ததுலேருந்து அப்படியே மூக்கு, டீக்குன்னு ஒரு வாசனை உண்டு, அதுலேயும் அடுத்த வீட்டு டீக்குன்னு ஒரு வாசனை உண்டு. இதுதான் பெண்களுக்கு தலைவலி. நம்ம வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வருது, பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வருது அப்படிம்பார். அங்கேயும் அதே தான் சொல்கிறான், நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வருது, பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வருது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டீக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, அதை மூக்காலாம் நுகரணும். இது முக்கியம் இல்லை, அப்புறமா அதை நாக்குக்கிட்ட கொண்டு போகிற போது டேஸ்ட்டு. இப்போது ஒரு டீ விளம்பரம் எப்படி கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீக்கு என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க, மனம், திடம், சுவை, மூன்றும் உள்ள டீ எந்த டீ அப்படின்னு கேட்குறாங்க. நம்மால் சொல்கிறாங்க குடிக்கிறது ஓசி டீ, அது எதுவாக இருந்தால் என்ன அப்படியே உள்ள தள்ளு அப்படி கூடாது. இந்த பாருங்க கடவுள் எப்படி படைச்சா இருப்பாருங்க, இந்த கண்ணு, இந்த கண்ணுக்கு பக்கத்துலேயே இந்த மூக்கு, இந்த மூக்குக்கு பக்கத்துலேயே இந்த வாயின் நாக்கு. ஏன் டீயை எடுக்கிறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அப்படியே மூக்கு கிட்ட கொண்டு வரீங்க அதனுடைய ஸ்மெல், அப்படியே நாக்கு கிட்ட கொண்டு போறீங்க அதனுடைய டேஸ்ட். இப்போ கடவுள் மட்டும் ஆர்டர் மாத்தி படைச்சிருந்தாருன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சிங்களா? இந்த மூக்கை கொண்டு போய் புடதியில வச்சிருந்தாருன்னு வச்சுங்க, ஒரு கற்பனைக்கு கேட்கறேன், இந்த மூக்கை கொண்டு போய் புடதியில வச்சிருந்தாருன்னு வச்சுங்க, கண்ணால பார்த்துட்டு இது வாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பின்பக்கமா அனுப்பணும், இங்க கொண்டு போய் அனுப்பி பார்க்கணும். சில பேர் வீட்டில் காப்பிக்கும் டீக்கும் கூட வாசனை வித்தியாசம் தெரியாது, ஏன் ரெண்டு மிஞ்சினதையும் ஒன்னா ஊற்றி கொண்டாந்துருப்பான். இது தெரியணும், வாசனை தெரியணும், அதை நாசிக்கிட்ட கொண்டு போய் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் நாக்கில் உள்ள போடும்போது அதனுடைய டேஸ்ட்டு. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா, ஜப்பானில் தேநீர் திருவிழான்னு பேர், டீ ஃபெஸ்டிவல் அப்படின்னு பேர். ஒரு டீ குடிக்கிறது மூலமாக ஒரு மனிதன் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு புத்த மதத்தில் நம்புகிறார்கள், அதுக்கு பேரே தேநீர் திருவிழான்னு பேர். இப்படி எத்தனையோ சிறப்பு சொல்லலாம், ஒன்னொன்னு எத்தனையோ சிறப்பு இருக்குது. இந்திய உணவு முறையில் இலை எப்படி போடணும், சாப்பாடு எப்படி பரிமாறணும், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இலை நறுக்கிட்டு வர்றதா இருந்தால் ஒரு ரகசியம் சொல்லிடுறேன், தட்டில் சாப்பிட்றத விட வாழை இலையில் சாப்பிட்டா 5 வருஷம் ஆயுசு கூட வாழலாம். தட்டில் சாப்பிட்றத விட வாழை இலையில் டெய்லி சாப்பிட்டா நம்முடைய ஆயுசு 5 வருஷம் கூடும், இதை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது அந்த வாழை இலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பாருங்க, மடல் பிரியாத வாழை இலையாக இருக்கணும், அப்படி அப்படி நுனி அப்படி இருக்கணும் அந்த வாழை இலை. அதை நறுக்கி எடுத்துகிட்டு வந்து பிரிக்கணும், அந்த இலையை பிரிச்ச இலையா இருக்கக்கூடாது, அதில் நுனி இலை இடது பக்கமாக இருக்கணும், வலது பக்கம் அகலமான பகுதி வரணும். முதல்ல தமிழனுடைய உணவு மரபு என்ன தெரியுங்களா, முதல்ல பரிமாறுறது உப்பு வைப்பான். ஏன் உப்பு வச்சான்னு பதில் சொல்லுங்க பார்ப்போம்.
முதல்ல உப்பு வைப்பான். ஏன் தெரியுங்களா? உப்புல மட்டும் ஒருத்தருக்கு பிடிச்ச அளவு இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு உப்பு கூட வேணும், ஒருத்தருக்கு குறைய வேணும். தமிழன் கெட்டிக்காரன், உனக்கு எனக்கும் தகராறு வேணா, இந்த உப்பு முதல்ல வச்சிடுறேன், வேணுங்கிற உப்பை நீயே சேர்த்துக்க, நான் மினிமம் தயார் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீ சேர்த்துக்க அப்படின்னு. பிரச்சனை இல்லாமல் உறவை வளர்க்குறதுக்காக தான் முதல்ல உப்பை வச்சான். உப்புக்கு அப்புறம் ஊறுகாய், அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கு இந்த பக்கமாக பச்சடி, அப்புறம் இந்த ஓரத்தில் வாழை இலையில் பருப்பு நெய், நடுவில் சாதத்துக்கு கொஞ்சம் இட ஒதுக்கீடு கூட, அதை கொஞ்சம் தகுந்த ஆப்பில் கொடுத்து எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணான். எங்க எப்படி பரிமாறணும்னு எழுதி வச்சான். பரிமாறுறது பெருசு இல்லை, எப்படி சாப்பிடணும்னு எழுதி வச்சான். நீங்கள் சாம்பார் சாப்பிட்ற போது பொரியல் சாப்பிடணும், ரசம் சாப்பிட்ற போது கூட்டு சாப்பிடணும், ஆக்சுவலாக மோர் சாப்பிட்ற போது கூட எதையுமே சேர்த்துக்க கூடாது. ஊறுகாய் கூட தொடக்கூடாது மோருக்கு. ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட அசிடிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாம் மோர் சாதமே சாப்பிட்றோம். அது சாப்பிடும்போது எதையுமே தொட்டுக்கக்கூடாது, அது அப்படியே பிளைனாக சாப்பிட வேண்டியது தயிர் சாதம். இப்படி உணவு முறையில் ஒரு ஒழுங்கு பண்ணி இலை எப்படி போடணும், எப்படி பரிமாறணும், எப்படி சாப்பிடணும், முதல்ல எதை சமைக்கணும், எல்லாமே யோசித்து வச்ச ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை. அது ஒரு தனித்த சிறப்புடைய முறை. சரி, நான் ஒரு சின்ன முன்னுரை இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக உணவு பற்றிய ஒரு முன்னுரையை நான் உங்களுக்கு ஓரளவு சொன்னேன். இப்போ தலைப்பு என்ன தெரியுங்களா? பட்டிமண்டபத்துக்கு தலைப்பு, உணவு பற்றிய விழிப்புணர்வு நம்மிடத்தில் வளர்ந்துள்ளதா குறைந்துள்ளதா அப்படின்னு தலைப்பு. இப்போ பாருங்க, அவங்க நல்லா பேசணும்னா அது உங்கள் கையில் இருக்குன்னு சொன்னேன். என்ன சொல்கிறேன்? அவங்க நல்லா பேசணும்னா அது உங்க கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. ஏன்னா தட்டினதுக்கு அப்புறமும் கை நம்ம கிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் எங்கேயும் போயிடாது. அதனால தைரியமா தட்டலாம். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, கை தட்டுறவங்களுக்கு 2 வருஷம் ஆயுள் கூட. காங்கேய ஆட்கள் லேசுப்பட்ட ஆட்கள் இல்லை. நாங்க மடியேந்தி பிச்சை கேட்டா மட்டும்தான் குடிப்பீங்க போல இருக்க. ஓடி கை தொட்டுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஐயா, நான் வேடிக்கைக்கு சொல்லல. அதாவது நம்முடைய உடம்புல இருக்கிற நரம்புகளுடைய அந்த நுண் பகுதி முடிகிற இடம் இது, அக்குபஞ்சர் பாயிண்ட்ல. இதுவும் அதே மாதிரி, இது ரெண்டையும் சேர்த்து நீங்க பிரஷர் கொடுக்கற போது உங்களுக்குள்ள ஒரு வகையான எனர்ஜி உண்டாகி நிஜமாவே மனிதனுக்கு கை தட்டுவதன் மூலமா ஆயுள் கூடுது. நீங்க என்ன வேணா, நான் கற்பனைக்கு சொல்லல, ஒரு 2 வருஷம் கூட வாழணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கை தட்டுங்க, இல்ல போகலான்னு முடிவு பண்றவங்க இறுக்கமா உட்கார்ந்து, எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனே கிடையாது. அப்பாடா, நான் நடுவரா வந்த என் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த நடுவர்னு ஏன் நாங்கள் முன்னுரை பேசுகிறோம் தெரியுங்களா? கூட்டத்தை அமைதிப்படுத்துறதுக்காகவும் மைக்கு ஒழுங்காக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இதுக்காக தான் நாங்கள் நடுவர்கள் முன்னுரையே பேசுகிறோம். இல்லைன்னா நாங்கள் முன்னுரை பேச வேண்டிய அவசியமே இல்லையே, நேராக அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்களே. ரொம்ப சந்தோஷம், இப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வந்து ஒரு உறவே ஏற்பட்டிருக்கு. அதாவது இனிமே தான் எனக்கு சாப்பாடு போடலான்ற முடிவுக்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. இதே சந்தோஷத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக்கங்க. இங்கே வந்திருக்கிற 6 பேரும் லேசுப்பட்ட பேச்சாளர் கிடையாது. இந்த அம்மா விஜயசுந்தரி, திருச்சி காலேஜ் ப்ரொஃபஸர். அந்த அம்மா பாடுவாங்க, அவ்வளவு அருமையாக பாடுவாங்க. அவங்க குரலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எல்ஆர் ஈஸ்வரி மாதிரி பாடுவாங்க, பி சுசிலா மாதிரி பாடுவாங்க, எம்எஸ் சுப்புலட்சுமி மாதிரி பாடுவாங்க, எம்எல் வசந்தகுமாரி மாதிரி பாடுவாங்க. இப்போ ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? எம்எஸ் சுப்புலட்சுமியால எல்ஆர் ஈஸ்வரி மாதிரி பாட முடியாது, எல்ஆர் ஈஸ்வரியால எம்எஸ் சுப்புலட்சுமி மாதிரி பாட முடியாது. ஆனா எங்க விஜய சுந்தரியால எல்லார் மாதிரியும் பாட முடியும். அவ்வளவு சிறந்த பேச்சா. அதை விட என்ன சிறப்பு வேணும் அவங்களுக்கு? அதுக்கப்புறம் அந்த பக்கம் அந்த அம்மா பாடவே மாட்டாங்க.
அந்த அம்மா பாடாம இருக்கிறது இசைக்கு செய்யற பெரிய தொண்டு. பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க. அதுல மேடைக்கு மேடை அவங்க வீட்டுக்காரர் ஒரு வாட்டு வாட்டுவாங்க பாருங்க. பாவம் அந்த மனுஷன். அவர் அதாவது அவங்க அப்பளம் பொறிக்கிறத விட அவரை பொறிச்சது தான் ஜாஸ்தி. அந்த அம்மா சாந்தாமணி உங்க கொங்கு மண்ணை சார்ந்தவர். இந்த பக்கம் அடுத்து ஆசிரியர் தனபால் அவர்கள் நல்ல அருமையா நகைச்சுவையா இந்த கொங்கு தமிழ்ல பேசுகிற ஆற்றல் உடைய மிகச்சிறந்த பேச்சாளர் திரு தனபால் அவர்கள். ரெண்டு பொண்ணையும் MBBS படிக்க வச்சாள், ரெண்டு மகளையும் MBBS படிக்க வச்சாள். தெரிஞ்சுங்க அவ்வளவு அப்படி பிள்ளைங்களை வளர்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு அக்கறையாக வளர்க்குற அதே இந்த கொங்கு மண்ணிலேயே அந்த இயல்பு இயல்பாக உண்டு. அதுலேயும் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக உண்டு. கோவை தனபால் அவர்கள் நல்ல பேச்சாள். அந்த பக்கமாக உட்கார்ந்துருக்கிறாரு அவர் சிவகுருநாதன் பேர். திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் செயலாளர். நல்ல பேசுவாரு, நல்ல பாடுவாரு, நகைச்சுவையா பேசுவாரு. ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் திரு சிவகுருநாதன் அவர்கள். அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவரை யூடியூப்ல நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய டிவி சேனல்ல பார்த்துருப்பீங்க. அவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்குறோம். அமெரிக்கா நாங்கள் போயிருந்தோம், அமெரிக்காவில் அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. என்ன பேர் தெரியுங்களா அவருக்கு கொடுத்த விருது அமெரிக்காவில்? நகைச்சுவை நயகரா. எப்படி நயகரா? நயகரா நீர்வீழ்ச்சி. நல்லா கவனிக்கணும், நயகரா. நீங்கள் ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பாக காதலை வாங்கிக்கிட்டு அப்புறமா என் மேலே கோபப்படக்கூடாது. நயகரா, நகைச்சுவை நயகரா அவர். அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங்க்கு டேட்டு வடிவேல் சாரை கேட்டு வாங்க வேண்டியதாகி போச்சு. அது வெளியே தெரியாது பல பேருக்கு. ஏன்னா வடிவேல் சார் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. ரஜினிகாந்த் சார் அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட தனியாக பேசிட்டு அப்புறம் கால் ஷீட்டு டேட்டு கொடுப்பாரு. அது மாதிரி இப்போ என் நிலைமையும் அப்படி ஆகிப்போச்சு. பட்டி மண்டபத்துக்கு என்ன கேட்கும் மோகனசுந்தரம் வராருல்ல சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி மாட்டேன்னு சொல்கிறது, அதனால் இருங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு டேட்டு அப்படி பேசும்போது அவரோட பேசிட்டு தான் இப்போ நானே கால் ஷீட் கொடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அருமையான பேச்சாளர் அருமை தம்பி மோகனசுந்தரம் அவர்கள். இந்த பக்கமாக இருக்காரு விஜயகுமார் அப்படின்னு பேர். வளரும் ஒரு பேச்சாளர். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஷார்ட்ஸ் நிறைய போட்டு நிறைய பாசிட்டிவான மோட்டிவேஷனல் சிந்தனைகள் அதை பதிவு பண்ணி கொண்டிருக்கிற அருமையான ஒரு பேச்சாளர். கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். இதை விட ஒரு ஆச்சரியம், முழு நேரமாக இறை வழிபாடு செய்து வைக்கிற அந்த கோர்ஸ், ஸ்பெஷல் கோர்ஸ், பூஜை பண்ணுற கோர்ஸ், அதை தனியாக படித்து பாஸ் பண்ணி அதையும் அவர் செய்யக்கூடிய ஒரு தகுதி உடையவராக தன்னை வைத்திருக்கிறார். ஆக ஆறு பேச்சாளர்கள், ரொம்ப அருமையான பேச்சாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காங்கேயம் ரசிகர்கள், இந்த உலகத்தில் காங்கேயம் காளைக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இங்கே காங்கேயம் ரசிகர்கள், நீங்கள் எப்படி ரசிக்கிறீங்களோ அதை பொறுத்து அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டா தானே சார் பரிமாறுறவங்க வேகமாக பரிமாறுவாங்க, பரிமாறுற சந்தோஷங்கிறது வரும். இப்போ சாப்பிடாமே ஒருத்தர் உம்முன்னு உட்காந்துருந்தா பரிமாறுறவங்களுக்கு பரிமாறத்துக்கு முடியாது இல்லையா? ஆனால் நீங்கள் இப்போ நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு விஷயத்தை கைதட்டி உள்வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் இடையூறாக இருக்கக்கூடாது, உரை நிகழ்த்துவதற்கும் பாடுவதற்கும் வருகிறார்கள், வாருங்கள் என்று அன்போடு அவர்களை வரவேற்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத்தமிழ் மூன்றும் தா துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு, சங்கத்தமிழ் மூன்றும் தா.
கொங்கு மக்கள் அனைவருக்கும் எளியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் காணிக்கையாக்குகிறேன். வீட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே காரணமாக இருந்த அடுப்பங்கரை இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்பதை நிரூபித்திருக்கிற தமிழக அரசினுடைய உணவு வளர்ச்சி துறையினருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகில் ஏது கலாட்டான்னு கேட்டான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த ஒரு ஜான் வயிறுதான் நம் உணர்வுகளை செம்மைப்படுத்துகிறது என்ற உணர்வோடு இந்த மேடையிலே அருமையான கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிற அனைத்து இலக்கிய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஒரு அழகான 5 கிலோ வெள்ளி டம்ளர், இப்ப நான் சொல்றத அப்படியே கண் முன்னால ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. அழகான வெள்ளி டம்ளர் மாமனார் வாங்கி கொடுத்ததா? நிரம்பி வழியிற அளவுக்கு கொல்லிமலை தேனு அதை சுத்தி நல்லா ஊத்திக்கங்க. ஊத்திட்டு ஸ்பூனால, நான் சொல்றது கையால இல்ல, ரெண்டு முத்தா எடுத்து வாயில வச்சு நல்ல கடிச்சு சுவச்சு அந்த சாறு உள்ள போகும் பொழுது நம்மள மறந்து ஒரு உணர்வு வரும் பாருங்க. அது மாதிரி தான் வழங்குகிற ஒவ்வொரு தீர்ப்பும் சுவையாகவும் உணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மேடையையும் தவ வேள்வியாக நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். சான்றோர் பெருமக்களே, நம்ம எப்போ ஒரு முடிவுக்கு வருவோம், எங்க இவ்வளவு பெரிய உணவு திருவிழான்னு ஏற்பாடு பண்ணி இதுவரையில புத்தக திருவிழா பார்த்துருக்குறோம், இல்லைன்னா கேளிக்கை திருவிழா சர்க்கஸுக்கு போயிருக்கிறோம், என்னைக்காவது உணவை திருவிழாவாக மாற்றிருக்கிறோமோ? ஆனால் உணவை திருவிழாவாக மாற்றி இத்தனை ஸ்டால் போட்டு ஒரு நாள் முழுக்க உணவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இந்த மேடையில வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த 3 பேருக்கு மனசாட்சி எப்படி இடம் கொடுத்ததுங்க? அதான் எனக்கு தெரியல. அங்கங்க கேமரா இருக்குங்கிறதே மறந்துட்டு மனசாட்சியை விட்டுட்டு இவங்க இங்க பேச வந்திருக்கிறாங்க. இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்னொன்னு, நம்ம சமயத்துல தாங்க கடவுளையே உணவுக்குரியவனா மாத்தணும். எப்படி தெரியுமா? அன்னபூரணின்னு பேர் வச்சோம் இல்லையா? கனகதாரா சோஸ்திரம்னு ஒண்ணு உண்டு. அங்கம் அரேகே உலக பூஷணம் ஆசயந்தி. இந்த பாட்டை சமைக்கிறதுக்கு முன்னால தாய்மார்கள் ஒவ்வொருவரும் வீட்டுல சொல்லி இத சமைச்சோம்னா பஞ்சமில்லாமல் நீங்கள் தயாரிக்கிற உணவு நஞ்சு இல்லாமல் சத்தை கொடுக்கும்னு சொன்னான். அத்தனை சிறப்பு அந்த பாட்டை பாடினதுனாலதான் நெல்லிக்கனியே பரிசா கிடைச்சது ஆதிசங்கரருக்குன்னு. நம்ம சமயத்துல தாங்க பழங்களுக்கெல்லாம் சிறப்பு, காய்களுக்கெல்லாம் சிறப்பு. ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? எலுமிச்சம்பழம், ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம முதல்ல என்ன கொடுக்குறோம்? எலுமிச்சம்பழம் கொடுக்குறோம். ஏன் தெரியுமா? எங்க அவ்வளவு பழங்கள் இருக்கு, ஏன் எலுமிச்சம்பழம் கொடுக்கணும்னா அழகா சொன்னா, எலுமிச்சம்பழம் ஒண்ணுதான், காயா இருக்கும் போதும் புளிக்கும், அது பழுத்த பின்னாலும் புளிக்கும். இது என்ன அர்த்தம்? உன்னை நான் மொத மொத சந்திச்ச போது எப்படி மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிறோனோ அப்படி காலம் முழுவதும் என்றைக்கு சந்தித்தாலும் அதே அன்பும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கும் என்ற காரணத்தினால எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுங்கிறது நம்ம மரபு. எல்லாவற்றையுமே உணவோடு சேர்த்து கொடுப்பது ஒரு தனித்த சிறப்புங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆடி மாசம் இருக்கு பாருங்க, அது உணவுக்குன்னே உரிய மாதம். எப்படி தெரியுமா? நமக்கெல்லாம் சாயங்காலம் ஆன உடனே இந்த ஸ்நாக்ஸ் கொறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கொறிக்கிறதுங்கிற மாதிரி தேவர்களுக்கு சாயங்கால பொழுது இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல தேவர்கள் எல்லாம் அம்பாளை வழிபடுவார்களாம். அதனாலதான் நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் பாருங்க, ஆடி மாசம் திருவிழா ஆரம்பிச்ச உடனே அம்மனுக்கு கூழ் ஊத்துறதும். எப்படி அம்மனுக்கு கூழ் ஊத்துவானா? எல்லா வீட்டுல இருந்தும் அரிசிய வாங்கி பெரிய அண்டால கூழு காய்ச்சி அம்பாளுக்கு ஊத்திட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவான். எப்படி தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைய கூப்பிடுற மாதிரி அம்பாளை கூப்பிடுவானா, இந்த பாரு கூழு காய்ச்சி வச்சிட்டேன்,
அந்த கூழை வந்து சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போ, இல்லாட்டி சூட ஆறி போயிடும், சீக்கிரமா. எப்படி கூப்பிடுறான் பாருங்க, ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்ச வாடியம்மா, ஆழாக்கு அரிசிய பாழாக்க வேண்டாம், தின்னுபுட்டு போடியம்மா. அம்பாளை கூட நைவேத்தியம் பண்ணி கூப்பிடுறதுக்குன்னு நம்ம வாழ ஒரு முறை வச்சிருக்கிறோம். இப்படி பாடுவீங்கன்னு தெரிஞ்சா உடுக்க கொண்டாந்துருப்பேன். ஐயோ, உடுக்க மாதிரி இவங்க கரவொலி எழுப்புனா அதுவே பெரிய உடுக்கையா இருக்கும். ஐயா, எங்க எப்பொழுதுமே அறிதோறும் அறியாமை கண்டற்றால்வாங்க. அதாவது ஒண்ணு தெரியலன்னு போய் கத்துக்க போனாதாங்க எல்லாத்துலயும் சிறப்பு. அப்பதான் எதெல்லாம் தெரியலங்கிறது நமக்கு தெரியும். இவங்க சொல்றாங்கல்ல, நமக்கிட்ட விழிப்புணர்வே இல்லை, விழிப்புணர்வே இல்லைன்னு. எப்ப விழிப்புணர்வு இல்லைங்கிற உணர்வு வந்துச்சோ அப்பவே நமக்கிட்ட விழிப்புணர்வு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதை பத்தின அறிவே இல்லாம இவ்வளவு காலம் இருந்தோம்ல, வீட்டுக்குள்ளே சமைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்க, என்ன சமைக்கிறோம்னே தெரியாம. ஆனா இன்னைக்கு அப்படியா எல்லாத்துலயும் ஆர்கானிக், இந்த வார்த்தை யாருக்காவது தெரியாம இருக்கா? அன்னைக்கு பாக்குறேன், ஒரு டாக்டர் போட்டிருக்கிறாரு ஆர்கானிக் டாக்டர் அப்படின்னு, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னடா, எல்லாவற்றிலும் இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை வந்தாச்சு. ஏங்க, எப்பொழுது நம்மாழ்வார் என்ற ஒருவர் தோன்றி இன்றைக்கு ஆர்கானிக் உணவை எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொன்னது போன நூற்றாண்டா? இந்த நூற்றாண்டுல இப்பங்க, அதானே சிறப்பு. இன்னொன்னு தெரியுமா, சமைக்கிற முறையும் சாப்பிடுற முறை இன்னைக்கு மாறி இருக்குதா? ஐயா தொடக்க உரையில அழகா சொன்னாரு, பருப்பு சாதம், சாம்பாரு, ரசம், மோர், இந்த முறை, இந்த விழிப்புணர்வு இங்கே மாறி இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். எதுவுமே மாறலங்க. என்ன சமையலோ எழுத்து கேட்க யாரும் இல்லை, என்ன சமையலோ. இந்த சமையல் இருக்கு பாருங்க, அது மட்டும் சீக்கிரத்துல திருப்தியே அடைய முடியாது. அம்மா சமைச்ச மாதிரியே வேணும்னு ஒருத்தர் கேட்டா என்னங்க பண்றது? இந்த அடுத்து இங்க எதிரணியிலேருந்து வருவாங்க, அவங்க முழ நிலத்துக்கு சொல்லுவாங்க, எங்க அம்மா சமைச்ச மாதிரி தோசை இல்ல, எங்க அம்மா வச்ச மாதிரி புளிக்குழம்பு இல்ல. அது இருக்க கூடாதுங்க. மனைவி காலத்தினால் மாறுபடுகிற பொழுது எல்லாமே மாறுதுன்னா உணவு முறை மாறணும் இல்லையா? இன்னுமே எங்க அப்பா வெட்டிய கிணறு, அது உப்பு தண்ணியா இருந்தாலும் அதை தான் குடிச்சுக்கிட்டு இருப்பேன்னா? அதல்லங்க, காலம் மாறுகிற பொழுது, டெக்னாலஜி மாறுகிற பொழுது, தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப உங்க மனைவி உணவு முறைகளை மாத்துறாங்க, ஆனா சாப்பிடுற முறை எதுவும் மாறல. அதனாலதான் மீனாட்சி கல்யாணத்திலேயே எடுத்து பாருங்க, எல்லா சாப்பாடும் வரிசையா இருக்குது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம், இதுவே எமக்கு போதும். சரி போதுங்கிறாரே, கொஞ்சமா வச்சிருக்கிறாரு போல இருக்குன்னு எட்டி பார்த்தா அப்புறம் தான் அண்டா அண்டாவா தட்டு தட்டா வருது. புளியோதரையும் சோறு, வெகு பொருத்தமாய் சாம்பாரு. நம்ம ஆளுக கணவன் மனைவி பொருத்தமா அமையறாங்களோ இல்லையோ, சாப்பிடுற சாப்பாட்டுல ஒன்னு ஒன்னும் பொருத்தமா இருக்கணும். வத்த குழம்புன்னு வச்சா சுட்ட அப்பளம் கண்டிப்பா இருக்கணும். என்ன காரணம்னா, அப்படி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட், அந்த இணை உணவு என்பதில நம்மளை அடிச்சுக்கவே முடியாதுங்க. புளியோதரையும் சோறு, வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு. என்னடா அதுக்கு மட்டும் இவ்வளவு சத்தம் போடுறாருன்னு பார்த்தேன். மீனாட்சி கல்யாணம் காலத்துல பூரியே வரலையம்மா. அதாவது எப்போதுமே ஏற்கனவே நடந்த உன்னை இப்ப சொல்லி ஒரு கற்பனையை கலந்து விடுறதுதான் நமக்கு மகிழ்ச்சியே. எப்போ நடந்தது எங்க பூரி, வடநாட்டு பூரி நடக்கிறது மீனாட்சி கல்யாணம். ஆனா எப்படி கொண்டு வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை சேர்க்கிறாரு பாத்தீங்களா? தஞ்சை ராமையாதாஸ்னு ஒரு கவிஞருங்க, அவருக்கு ரொம்ப நாளா பூரி சாப்பிடணும்னு ஆசை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை இந்த பாட்டு இடையில விட்டுட்டாரு. அப்படி அந்த பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா, அடே அப்பா எவ்வளவு அடுக்கடுக்கான சாப்பாடு. எங்க இன்னைக்கு அப்படிலாம் நம்ம சாப்பிடுறோமா? அளவோட சாப்பிடுறோம். டாக்டர் எழுதி கொடுத்துடுறாரு, இப்படித்தான் நீங்க வாழணும்னு. ஒரு காலகட்டத்திலலாம் அளவற்ற சாப்பாடு, இன்றைக்கு அளவு சாப்பாடு. ஐயா பள்ளிக்கூடத்துல வந்தாச்சு, நீங்க சொன்னீங்கல்ல கலர் ஃபுட் அப்படின்னு. திங்கக்கிழமை சுண்டல், செவ்வாய்க்கிழமை இட்லி, புதன்கிழமை தோசை அப்படின்னு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டும் பொழுதே ஒரு அட்டை கொடுத்துடுறாங்க. வீட்டு அம்மா என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் அப்படின்னு எழுதி கொடுத்தா அதுபடிதான் நீங்க உணவை கொடுக்கணுங்கிற முறையில பள்ளிக்கூடத்தில் இருந்தே இன்றைக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு
குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டு பெரியோர்களுக்கு அது வந்தாச்சுங்க. அதை மாற்ற முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேங்க. வாழ்க்கையில் பெரியவங்க சமைச்சுக்கிட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு குழந்தைங்க சமைக்குது. ஆமாங்க, மினி குக்கீஸுங்கிறான்ல, சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சு வெறுமனை கற்பனையாக மண்ணையும் கல்லையும் வைத்து சமைத்து கொண்டிருந்த குழந்தைகள் இன்றைக்கு குழந்தை சமையல் என்று சொல்லுகிற அளவிற்கு உணவை தயாரிக்கிற முறையும் அதை உண்ணுகிற தன்மையும் குழந்தைகளுக்கு வந்தாச்சு. அதனால தான் சொல்றோம், நீங்கள் சொல்லுகிற காலம் மலையேறி போய்விட்டது. ஆர்கானிக் உணவு வந்து விட்டது, உணவை சாப்பிடுகிற முறை வந்து விட்டது, அளவோடு சாப்பிடுகிற தன்மை வந்து விட்டது. எங்க காய்கறிகள் வாங்குகிற பொழுது கூட பார்த்து பார்த்து வாங்குகிற தன்மை வந்து விட்டது. ஆகவே சான்றோர் பெருமக்களே, ஒரே ஒரு பாட்டை சொல்லி முடிக்கிறேன். கண்ணதாசன் தான் சொன்னாரு, யோ அரசியலால நீ சமூக நல்லிணக்கத்தெல்லாம் கொண்டு வர முடியாதியா, ஆன்மீகத்தால கூட சமய நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியாதியா, சமூக சீர்திருத்தவாதிகளால சமய நல்லிணக்கத்தை கொண்டு வர முடியாது, ஆனா சாப்பாட்டால சமய நல்லிணக்கத்தை கொண்டு வரலாம்னாரு. எப்படியா கொண்டு வரலாம்னா, பாட்டாளி ஒத்த அழகா பாட்டு எழுதுனா, குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, குலாம் காதர் புலா கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது, அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் எறால் இருக்குது, அது பத்மநாபர் வீட்டு குழம்பில் கலந்து கிடக்குது. இதெல்லாம் சிறப்பு இல்லையா? இவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுறாங்களா? அதனால சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை விளக்குது, சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா மறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி கலையத்ததா தாண்டி இப்போ வஞ்சி வருதப்பா. அந்த முறையில எந்த துறையும் செய்ய முடியாத சாதனையை தமிழக அரசின் உணவுத்துறை இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறது. நம் உணர்வுகள் செம்மை படுத்தப்படுத்து கொண்டிருக்கிறது. இது என்றைக்கும் தொடரும். எந்த காலத்திலும் தமிழனிடமிருந்து உணர்வையும் உணவையும் ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்தனை பேசினாலும் அந்த கடைசியா நீங்க பாடினப்ப எப்படி கை தட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த கண்ணதாசனுடைய பாட்டு, அதுல எதோட எது கலந்திருக்குது அப்படிங்கிற அந்த கருத்து, அதை நீங்க ரசிச்ச விதம், அதுக்கே உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு. மனிதர்கள் சமமாக கலந்து வாழ பழகவர். உணவு நிறைய வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் கலந்து வாழ்வதற்கு பழகவர். அந்த அருமையான கருத்தோட அந்த அணியினுடைய பேச்சை அவங்க நிறைவு பண்ணாங்க. இல்லை, நம்மகிட்ட விழிப்புணர்வு பத்தாதுன்னு சொல்றதுக்காக புலவர் சாந்தாமணி அம்மா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. திருப்பூர் மாவட்டம் உணவு திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டி மண்டபத்தின் நாவுக்கரசராகவும் சொல்வேந்தராகவும் கலை மாமணியாகவும் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, எதிரணியையும் எண்ணணியையும் சார்ந்த இனிய தமிழ் நெஞ்சங்களே, காங்கேயம் காலை மட்டும் உலக புகழ் பெறவில்லை, நம்முடைய தமிழ் பாரம்பரிய கலைகளையும் உலகுக்கே எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காங்கேயம் வாழ் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு குறித்து விழிப்புணர்வு வளர்ந்துள்ளதா குறைந்துள்ளதான்னு தான் கேள்விங்க. என் சகோதரி வந்தாங்க, வந்த உடனே ஒன்று சொன்னாங்க, வீட்டில் உணவு கொடுக்கறவங்களை நம்ம அன்னபூரணி அப்படின்னு தானே சொல்கிறோன்னு சொன்னாங்க. சகோதரி, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலீங்க. இது ஈசன் படி இழந்த இதிகாச காலம் இல்லைங்க, ரேசன் படி இழக்கிற ரெண்டு கட்ட காலத்தில் இருக்கிறோம். இது நாயன்மார் காலம் இல்லை, கம்ப்யூட்டர் காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அன்னபூரணின்னு எல்லாம் பேர் கிடையாதுங்க, என்ன பேர் தெரியுமா? ஜொமோட்டோ, ஸ்விக்கி அப்படின்னு எல்லாம் பேர் மாறி போச்சு.
அன்னபூர்ணிகளே கிடையாது வீட்டில். என்ன வந்து சொல்றீங்க, அடுத்து ஒரு கடவுளா அம்பாளை வர வைக்கிறக்கும் கூட ஒரு பாட்டு பாடி. நானும் பாடிடுவேங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, சாந்தாமணி வந்து பாட்டுலகத்துக்கே பாடாமல் இருந்து ஒரு சேவை செய்கிறாங்கன்னு. எனக்கு பாடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நடுவர் அவர்களே. நான் வகுப்புலெல்லாம் பாட்டு பாடி பாடி தான் எடுப்பேன். வகுப்பில் தேவாரம் திருவாசகம் பாடி பாடி தான் வகுப்பு எடுப்பேன். இப்படி பாடி பாடி வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வகுப்புக்குள்ளே வந்தது என் மாணவன் சொன்னான், டீச்சர் உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர், உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர், உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர்னா. அதனால தான் நான் பாட்டு உலகத்துக்கே நான் என்னால் எந்த ஒரு தொந்தரவும் நான் கொடுக்கறது இல்லைங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, சாமியை கூப்பிடுறக்கும் கூட கூழ் குடிக்கிறக்கு அத்தாடி மாரியம்மா அப்படின்னு பாடி கூப்பிட்டா கடவுள் வருவாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அன்பு சகோதரி, இன்னைக்கு பாடி பாடி எல்லாம் கூழ் குடினா குடிக்க மாட்டாங்க, கூகுள் சொன்னா குடிப்பாங்க. நாம சொன்னா கூழ் குடிக்க மாட்டாங்க. கூழ் உடம்புக்கு நல்லது, கூழ் குடி. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் காலையில எந்திரிச்சதையும் பழைய சோறை தான் ஆகாரமா சாப்பிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கேட்காது, கூகுள் வந்து கூழ் குடினா குடிப்பாங்க. இத மாறி கிடக்குது. நீங்க அழகா நம்மால் வர சொல்லிட்டு போனீங்க. இன்னைக்கு நம்மாழ்வார் வந்து இயற்கை விவசாயி. இங்க நம்மாழ்வார் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். நம்மாழ்வார்கிட்ட வெளிநாட்டுக்காரர் கேள்வி கேட்டாங்க, விவசாயத்திலேயே உங்களுக்கு பிடித்த பொருள் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நம்மாழ்வார் சொன்னாரு, மண்ணுத. அவன் கேட்டா, யூ மீன் சாயில்? எஸ் சாயில். ஒய் கேட்டா. அதுக்கு நம்மாழ்வார் சொன்னாரு, நீங்க மண்ணுக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் மக்க செய்யும், ஆனா விதைய போட்டா மட்டும் முளைக்க செய்யும். அதனாலதான் அந்த மண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது நம்மாழ்வார் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த மண்ணு நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக்னால மலடாயி போயிருக்குதுங்க. அதுல விளையிற அந்த விளை பொருளை சாப்பிட்டதனோட விளைவு என்ன தெரியுங்களா? ஒரு காலகட்டத்துல பாரதி பாடுனா, 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாரதி பாடின மண்ணில் மக்கள் தொகை 80 கோடி ஆயிடுச்சு. அரசாங்கம் பார்த்துது, ஐயோ இப்படியே மக்கள் தொகை பெருகி போயிட்டு இருந்ததுன்னா புதைக்கிறதுக்கும் கூட இடம் இருக்காதே, நிற்க வச்சுத்தானே புதைக்கோணு, என்ன செய்யறது? அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத கையில் எடுத்தது அரசாங்கம். அதில் என்ன இதுங்கன்னா, ஆசிரியர்கள் தான். அன்னைக்கே ஆசிரியர்கள் தான் சிரமப்படுறோம், இன்னைக்கும் ஆசிரியர்கள் தான் சிரமப்படுற, எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் தான். இந்த ஆசிரியர்களுக்கு என்ன வேலை தெரியுங்களா? வீடு வீடா போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க, அவங்க ஆள் பிடிச்சி கொடுக்கணும். இது நடந்துட்டு இருந்ததுங்க. இதுல நான் எங்க அம்மா பேசுறத காதார கேட்டிருக்கிறேன். எல்லாம் ஓடுவாங்க, ஆசிரியர் வர்றாங்கனாலே ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. இதுல எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்க, மாயவன் கொடுத்தது புள்ள பேரு, மாயவன் கொடுத்தது, அதை இவங்க வந்து வேண்டாம் வேண்டான்னு தடுக்கிறாங்க அப்படின்னு எங்க அம்மா வேசிய நான் கேட்டிருக்கிறேன். ஆசிரியர் வந்து எல்லாம் ஓடுவாங்க, பார்த்தாங்க, சரி எப்படியாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும், என்ன செய்யலாம்? உயரமா இருக்கிற தண்ணி தொட்டியிலெல்லாம் எழுதி வச்சாங்க, ஒரு முக்கோணத்தை போட்டு, ஒரு ஆண் பெண் இரண்டு, பெண் குழந்தை ஆண் குழந்தை 4 பேரோட படத்தை போட்டு, நாம் இருவர், நமக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு எழுதி வச்சாங்க. ஒன்றும் வேலையாகல. தெருவோரம் இருக்கிற மரங்கள் எல்லாம் எழுதி வச்சாங்க. கடைசிக்கு பயன்படுத்துகிற கழிவறையிலையும் வரைஞ்சி வச்சாங்க, ஒன்றும் ஆகலை. தென்னை மரத்தில் எழுதி வச்சாங்க. தென்னை மரம் 2க்கு மேலே காய்க்க மாட்டேங்குதுங்க. தென்னை மரம் கேட்டுச்சு, 2க்கு மேலே காய்க்கல, ஆனால் மக்கள் கேட்கல. அப்படி இருந்த இந்த மண்ணில் நடுவர் அவர்களே இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம இன்னைக்கு கருத்தரித்தல் மையத்தை நாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபி கலாச்சாரத்துக்குள்ள இந்த மண் போய் கொண்டு இருக்குதுன்னா என்ன காரணம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல விழிப்புணர்வு இல்லைங்கிறதாங்க காரணம். நான் ஒன்னு சகோதரியை பார்த்து கேட்கிறேன், அப்படி விழிப்புணர்வு வந்திருந்துச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி விழிப்புணர்வு வளர்ந்ததுன்னா, அன்னைக்கு ஊருக்கு ஒரு மருத்துவமனை தான் இருந்துச்சு, ஊருக்கு ஒரு மருத்துவமனை இருந்துச்சு,
இன்னைக்கு தெருவுக்கு தெரு ரெண்டு ரெண்டு மருத்துவமனை வந்திருக்குதே, அப்ப எங்க உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்குதுன்னு நான் கேட்கறேன். இன்னைக்கு வீடுகள்ல சமைக்கிறதே இல்லைங்க, சமைக்கிறதே இல்லை. ஒரு கால சகோதரி சொன்ன மாதிரி அப்படியே அந்த அன்பை கலந்து அப்படியே உணவு சமைக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க. இருந்ததுங்க ஒரு காலத்துல மூணு வேளையும் பெண்கள் அடுப்பு நெருப்புல அக்னி தவம் செய்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் குக் பண்றது இல்ல, புக் பண்ணி சாப்பிட்டுறாங்க. கணவன் ஆபீஸ்ல இருந்து வர்றாரு, வந்தவர் கேட்டாரம்மா பசிக்குதுமா என்ன செஞ்சிருக்கிறேன். அந்த அம்மா ஐயோ நான் ஒண்ணுமே செய்யலைங்க, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தமா செஞ்சிட்டு இருக்குது. ஐயோ நான் பிஸியா இருந்தேனுங்க, சமைக்காம விட்டுட்டேங்க. சரிம்மா நான் கடையிலே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இருங்க இருங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க. இவர் நினைச்சாரு ஓ ஏதோ உப்மா கிப்மா கலரி போடுவாளாட்டு இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, போய் புடவையை மாத்திட்டு வந்து ஏனுங்க வாங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கடைக்கு போலான்னு சொல்லி இன்னைக்கு சமையல் கட்டுக்கு மூடு விழா பண்ணி வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. எங்க வந்து உணவு பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்குதுன்னு நான் கேக்குறேன். பெண்கள்லாம் சமைக்கிறத நிறுத்திட்டு பட்டி மண்டபத்துல பேச வந்துட்டாங்க. நடுவர் அவர்களே, நீங்க என்ன வச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க உணவு தாங்க நம்முடைய பண்பு நலன்களையும் தீர்மானிக்கும். நீங்க ஒரு காலகட்டத்தில் பாருங்க, உணவு கணவன் மனைவிக்குள்ள வர்ற சண்டைய உணவு தீர்த்து வைக்குங்க. கண்டிப்பா காலையில சண்டை போடுவோம், கோபத்துல ஒரு அறை விட்டுருவாரு, விட்டுட்டு ஆபீஸ் போயிருவாரு. இந்த மனுஷனுக்கு சோறே ஆக்க மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இருப்போம். அவரும் போய் என்ன செய்வாரு, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. அச்சோ என்ன சொன்னா ஒரு வார்த்தைக்கு நம்ம போய் கை நீட்டிட்டோமே, அவருக்கும் ஆபீஸ்ல வேலையோடாது. மத்தியானம் வரைக்கும் இறுகிய மனுஷோடையே இருப்போம், நாங்களும் சாப்பிட மாட்டோம். இருந்தாலுமே அப்படியே சாயந்தரம் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் மனுஷ இலகும் பாருங்க. அடாடா அந்த மனுஷ பசிதாங்காத மனுஷ, ஏதோ ஒண்ணு சரி ஆக்கி வைப்போம். அவருக்கும் அங்க மனுசலகு, சரி எப்படியா அவளை போய் இன்னைக்கு சமாதானம் பண்ணிடலாம், ஒரு அல்வாவையோ ஒரு மல்லிகைப்பூவையோ வாங்கிட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு வருவார். இங்க நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த சாப்பாட்டை செஞ்சு வச்சு வந்ததை அந்த மனுஷனுக்கு போடணும்னு நாங்க ரெடியா இருப்போம். ஆனாலும் எங்களுக்குள்ள அந்த ஈகோ கொஞ்சம் இருக்கு, வருவாரு யார் முதல்ல பேசுறது, யார் முதல்ல பேசுறது. அவர் அல்வாவையும் பூவையும் கொடுக்கணும்னு நினைப்பாரு, நானும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும்னு நினைப்போம். ஆனாலும் ஏதோ தடுக்கு, கடைசியில ஒரு வழியா ஆக்கி வச்சிருக்குது வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். நடுவர் அவர்களே, அவருக்கு பிடிச்சி வச்ச உணவை சமைச்சு வச்சிருக்கிறோம், ஓடி வந்து அந்த மனுஷன் சாப்பிட்டு அன்னைக்கு உணவு ஊடலையும் கூட தீர்த்து வச்சுதுங்க. இன்னைக்கு அது கிடையாது, ஏன்னா நிறைய ஹோட்டல் வந்தாச்சு, சண்டை வருதா போறாங்க, அவகிட்ட என்ன போய் வாங்கி சாப்பிடுறது. அந்த ஆள் நல்ல வயிறு முட்டை கடையில சாப்பிட்டு வர்றாரு, இந்த அம்மா ஆர்டரை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுது, புரிதல் இல்லை. இன்னைக்கு விவாகரத்து கேட்டு நடுவர் அவர்களே, நீதிமன்றங்களிலே 65% வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு சொன்னா உணவு அன்னைக்கு ஒரு பரிமாற்றத்தை தந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த உணவு முறை இல்லாம போயிருக்குது இல்லைங்க. இன்னொன்று, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய குணநலன்களை தீர்மானிக்குங்க. நீங்கள் இந்த சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க பழமொழி கிராமங்களில், அது சாதாரணமாக சொல்லலீங்க. நீங்கள் சொரக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடம்புல அந்த உப்பெல்லாம் சொரக்காய் எடுத்துரு. நீங்கள் இன்னைக்கு அதையெல்லாம் செஞ்சு வச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை சாப்பிட்றதே பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவுகளை தான் விரும்பிட்டு இருக்கிறாங்களே ஒழிய இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது இல்லைங்க. ஆக உணவு சாப்பிடுகிற உணவு நமக்கு பண்பு நலனை தீர்மானிக்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்குங்க. இப்படி சொல்லி முடிச்சிடங்க நடுவரவர்களே. நீங்க உணவுல பல வகை சொன்னீங்க, இன்னைக்கு மாமிச உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு குணநலம் இருக்குது, இயற்கையான மரக்கறிகளை சாப்பிட்றதுக்கு குணநலம் வேறையா இருக்குதுங்க. நீங்க ஒரு சினிமாவில் பாருங்க, ஒரு வில்லனை காட்டும் போதும் கூட எடுத்ததையும் அவன் முன்னாண்ட உரிச்ச கோழி முட்டை ஆளும் வாளும் வச்சு அவன் அத்தனையும் சாப்பிட்டு என்னமோ உடல் பலசாலியா இருக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் காட்டுறாங்க. ஆனா உணவு, மென்மையான உணவு, இயற்கையான உணவு நம்முடைய நல் இயல்புகளை தீர்மானிக்குதுன்னு சொன்னா அது பற்றிய விழிப்புணர்வு இன்று மக்களிடையே இல்லை என்ற ஆதங்கத்தை பதிவு செய்து வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப முக்கியமானது ஒன்று சொன்னாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சண்டை இருக்கிற போது அதை தீர்த்து வைக்கக்கூடியது சமையலும் சாப்பாடும் தான். சாயங்காலம் அவர் வரும்போது அவருக்கு பிடித்த சாப்பாடை செஞ்சு வச்சு அதை அன்போடு பரிமாறும்போது காலையில் இருந்த சண்டையெல்லாம் மறந்து போகுது, அதுவில்லமா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை அவங்க எடுத்துரைத்தார்கள். இல்லை இல்லை, அது இன்னும் வளரவில்லைங்கிற கருத்தை அவங்க எடுத்துரைத்தாங்க. இல்லை, வளர்ந்துள்ளது அப்படிங்கிற கருத்தை சொல்வதற்கு பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. அனுதினமும் என்னுடைய உள்ளத்தில் வைத்து பூஜிக்கக்கூடிய என்னுடைய அன்பு குருநாதர் திரு சுகீஸ்வம் ஐயா அவர்களுடைய திருவடி துணை கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். பயந்துடாதீங்க, இப்படியே செந்தமிழியே பேசாமல் போகிறோம் போல். ஏன்னா இன்றைக்கி தமிழில் பேசலானே பயந்துடுறாங்க, அதனால் பயப்பட வேண்டாம். சாந்தாமணி அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து சமைச்சிட்டு தான் இருந்தோம், அந்த காலத்துலலாம் நாங்கள் ராகியில் சமைச்சிட்டு தான் இருந்தோம். அம்மாவும் அதே மாதிரி வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லி ராகியில் சமோசா செஞ்சுருக்குறாங்க. அதுக்கு மேலே ஏன்னா அவங்க வந்து விழிப்புணர்வு வந்து கம்மியாக இருக்குங்கிறனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராகியில் சமோசா செஞ்சு மேலே வந்து தக்காளி சட்னி விட்டுட்டாங்க. அவங்க ஸ்கூலில் படித்த பையன் அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே வந்துட்டான், அதை புஷ்வானுன்னு நினச்சிட்டான். தீபாவளி அன்னைக்கு வந்து கொண்டு போய் வெளியே பற்ற வச்சிட்டான். என்ன ஆச்சரியம்னா பட்டாருன்னு வெடிச்சிருச்சு. அன்னையோடு சரி, சிவகாசி பக்கமே பட்டிமன்றத்துக்கு போகிறது கிடையாது. ஏன்னா அப்படித்தான் நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படி இருக்கு. பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளருங்க, அவர் வந்து ஒரு பேராசிரியர் வேலைக்கு போகிறாரு, இடையில நின்றுறாரு. அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, தினமும் மத்தியானம் என்னுடைய வீட்டிலேருந்து கொடுக்குற உணவை பார்த்தீங்கன்னா இட்லி கெட்டி சட்னி, இட்லி கெட்டி சட்னி. இந்த இட்லியும் கெட்டி சட்னி திங்கிறதுக்காக இந்த பேராசிரியர் வேலைக்கு போகணுமான்னு சொல்லி அந்த வேலையை விட்டுறார். உணவு என்பது நாம் உயிரோடு இருப்பதற்கு தேவையல்ல. உணவு என்பது நாம் உயிரோடு இருப்பதற்கு தேவையல்ல, நாம் உயிர்ப்போடு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம்தான் நம்மளுடைய உணவு என்பது. சார், இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பயமாக இருக்குது நம்மளுக்கு. அன்னைக்கு ஒருத்தர் டிவியில் கண்ணம்மா சீரியல் போயிட்டு இருந்திருக்கு, அங்கிட்ட அவங்க வீட்டம்மா தோசையை சுட்டு அங்கேருந்து ஃப்ளையிங் ஸ்காட் மாதிரி பறந்து பறந்து பறக்கும் தட்டு மாதிரி தட்டு சமையல் கட்டிலேருந்து தட்டுக்கு வருது தோசை. இவனை கண்ணம்மாவை பார்த்து சாப்பிட்டே இருந்திருக்கிறான். என்னாச்சு, திடீர்னு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, பார்சலை பிரிச்சுட்டு பேப்பர் தூக்கி தட்டில் போட்டுருச்சு. இந்த பிரகஸ்பதி பேப்பரையும் சட்னியை தொட்டுன்ட்டான். அவன் சொல்லியிருக்கான், இன்னைக்கு தாண்டி நீ சுட்ட தோசை உண்மையாலுமே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருந்திருக்குன்னு. அட பாவி, அது உண்மையுமே பேப்பர் அப்படின்னா பரவாயில்ல, இது அதை விட நல்லா தான் இருக்குன்னு பேப்பரை தின்றுருக்காங்க. இது சாப்பிட்ற பக்கம் நடந்தது, சமைக்கிற பக்கம் உண்ணா ஹைலைட்டு. கண்ணம்மா பேக் தூக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எங்கே போச்சுன்னு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அது ஒரு அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைக்கணும். கண்ணம்மா நடந்தாலே செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அம்மா கண்ணம்மாவை பார்த்துட்டே பஜ்ஜி போட்டிருக்கு, வாழைக்காய் எடுத்து வாழைக்காய் எடுத்து. இவர் வீட்டுக்காரர் பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுருந்துருக்கிறார், செல்ஃபோனு மாவளை முக்கி எண்ணெயில் போட்டுருச்சு, அது பட்டாருன்னு வெடிச்சு. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, குறிப்பாக கொரோனா வந்ததுக்கு பிறகு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சமைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் ஆழ்ந்து யோசித்து உண்மையாலுமே இது நம்மளுக்கு நல்லது பண்ணுமான்னு யோசித்து தான் சாப்பிட்றோம், உண்மையா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு கொரோனா வந்து அப்படியே மாற்றிடுச்சு நம்மளை. நடுவர்களே அவங்க சொன்னாங்க என்னென்னா, எங்களுடைய பிறக்க உணவெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப கலப்படமாயிருச்சு அப்படி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியர்களுடைய பழக்கமே என்னென்னா, எதெல்லாம் சிறந்த உணவுகளோ அதெல்லாம் நம்மளுடைய உணவு கலாச்சாரத்துக்குள்ளே எடுத்துக்கோ. இன்றைக்கி உதாரணத்துக்கு கூழ்னு சொல்கிறோம், அதாவது ராகியில் செய்யக்கூடிய கூழ். ராகி என்பது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஆப்பிரிக்காவுடைய துணை கண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவில் நிறையா யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. உண்மையாலுமே இந்த ராகியினுடைய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்னென்னா, ராகி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதை புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா, உணவை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக வந்ததால் தான் நம்மளுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு உணவெல்லாம் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறான். அவன் பரிந்துரை பண்ணுறது ராகி.
இன்னைக்கு நம்ம அந்த ராகிக்கூழ இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ராகிக்கூழ் குடிக்காமல்லாம் இல்லை, உணவை பற்றி விழிப்புணர்வு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுக்கடுத்து அல்வா, இந்த அல்வாவை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன வந்துனே அல்வா கொடுக்குறாருன்னு நினச்சிடாதீங்க, ஏன்னா அப்படித்தான், ஏன்னா பயமாக இருக்குது, பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படித்தான் ஒருத்தன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா மிகப்பெரிய பேச்சாளர், பேசியே வீடு கட்டினார் அப்படின்னாரு. எப்படி? அவர் வீடு கட்டுறதுக்கு தேவையான கல் பூரா அவர் பேசி தான் கொண்டு வந்தார். எப்படி? ஒன்றும் இல்லை, ராரியை கொண்டு போய் ரூட்டுக்கு மத்தியில் நிப்பாட்டுவார், லாரிக்கு சென்டரில் நின்று பேசுவார், கல்லாக எரிவாங்க கொண்டு வந்து வீடை கட்டிடுவார் அப்படின்னு. ஏன்னா அப்படி இருக்காங்க, நீங்கள் தான் அப்படி எரிஞ்சிடாதீங்க பயந்து. ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குது. இந்த அல்வாவை எங்கேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா, முகலாயர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. முகலாயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அல்வாவை பரிமாறுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது, நான் உலகத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் அல்வா அதே பேரில் இருக்குங்க. அதில் என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விசேஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆப்கானிஸ்தானில் துக்க நிகழ்வுக்கு அல்வாவை கொடுக்குறாங்க. இங்கே அங்கிட்டு ஆப்பிரிக்கா துணைக்கண்டத்துக்கு போனீங்கன்னா சந்தோஷத்துக்கு அல்வா கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்குன்னு அல்வா கொடுக்கறதுக்குன்னு வச்சுருக்காங்க, உங்களுக்கே தெரியும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லை, அது மாதிரி. இந்த மாதிரி இந்த அல்வாவை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கன்னா, அதுக்கு நம்ம அல்வானுன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, திருநெல்வேலி அல்வா தான் ஃபேமஸ். இந்த உணவு கலாச்சாரத்தில் உணர்வை பற்றி விழிப்புணர்வுடைய உச்சகட்டமே திருநெல்வேலி அல்வா தான். திருநெல்வேலி அல்வாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வயிற்று போக்கு இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு ஸ்பூன் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டோன்னா கபக்கு நின்றோம். இது எங்கே போய் படித்தோம்னா கேட்கக்கூடாது, உண்மையாகவே அதை ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜமீன்தார் ராஜஸ்தான்லேருந்து ஒரு பரம்பரையை கூப்பிட்டு வர்றார் தன்னுடைய சமைக்கிறதுக்காகவே. அப்படி சமைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்த அந்த ராஜஸ்தானி மக்கள் ஒரு உணவை செய்கிறாங்க. அது எதுக்கு செஞ்சாங்கன்னா, அந்த சொக்கம்பட்டி ஜமீனுக்கு அந்த குதிரை மேலே அவ்வளோ பிரியம், அந்த குதிரைக்கு செஞ்ச உணவு தான் இந்த அல்வா. அப்புறம் ஜமீன்தாருடைய அந்த வம்சாவெல்லாம் முடிஞ்சு போக, கடைசியில் இந்த அல்வாவை எங்கே போய் விற்கிறதுன்னு தெரியல, இருட்டு கடைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஏன் இருட்டு கடைன்னு கண்டுபிடிச்சான் அப்படின்னா, அப்போ லைட்டு கிடையாது, குண்டு பல்ப்பு மாட்டி வச்சாங்க. இன்ன வரைக்கும் உலகத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது திருநெல்வேலி அல்வா தான். ஏன் அப்படின்னா, இன்ன வரைக்கும் உலகத்தில் அந்த மாதிரி டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. உணவை பற்றி விழிப்புணர்வு இன்றளவு நம்ம இருக்கங்காட்டி தான் இதை இன்றைக்கி நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு இந்த உணவை பற்றி விழிப்புணர்வு இருக்கான்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். நீங்கள் ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம், அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. என்னென்னா, குழந்தைகிட்டெல்லாம் இன்றைக்கி பேசவே முடியாதுங்க. நம்மளை விட அதிக விழிப்புணர்வு இருக்கும் யாருன்னா குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி குழந்தையெல்லாம் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கான்னு பார்த்தா, ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கி ஒரு எங்கள் அண்ணன் பையனை குழந்தைய காணும், எங்கடா குழந்தைய காணும் குழந்தைய காணும்னு கோயிலே தேடுறாங்க. மணி அடித்தா என்ன சவுண்டு வரும், டிங்கு டிங்குன்னு சவுண்டு வரும். அந்த கோயிலில் போய் மணி அடிக்கிறாங்க, உய் உய் இப்படியே சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா, அந்த பெரிய மணிக்குள்ள ஒரு இது தொங்கும் இல்லைங்க, அந்த உள்ள இருக்கிறது, அதை பிடிச்சிட்டு உள்ளே உட்காந்துருக்காவே. மணி அடிக்க போனால் இவன் உய் உயின்னு கத்துனான். இப்படி இருக்கவனுக்கு போய் எங்கே போய் நம்ம இவன்ட்டெல்லாம் எப்படி விழிப்புணர்வு ஊட்டுறதுன்னு பார்த்தா, அவன் உண்மையுமே அதிகமாக விழிப்புணர்வோடு இருக்கான். அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய அந்த உணவு, அந்த சாக்லேட்லேருந்து அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய இதெல்லாம், அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா, அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி எண்ணெய் சாப்பாடு, பாதி எண்ணெய் ஃப்ரூட்ஸ். இதுலேயே நம்மளுக்கு தெரியுது, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு முத கொண்டு நாம் விழிப்புணர்வோடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. கடைசியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த உணவை பற்றி விழிப்புணர்வு எங்கே தொடங்கும்னா, தனி மனிதனுடைய உணவில் தான் விழிப்புணர்வு தொடங்க முடியும். ஒரு சமூகத்துக்கே நீங்கள் வந்து விழிப்புணர்வு கொண்டு வர முடியாது. சார், என் உடம்புக்கு தெரியும் எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு. இன்னைக்கு அத்தனை பேருமே ஹோட்டலுக்குள்ளே போன உடனே சரி, சமையல் கட்டில் உட்காந்து சாப்பிடும்போது சரி, எனக்கு இது ஒத்துக்காதுப்பா வேண்டான்னு தள்ளி வைக்கிறோம். உதாரணத்துக்கு, அன்னைக்கு ஐயா வந்து, நானும் ஐயா வந்து கோயம்புத்தூரில் உட்காந்து சாப்பிட்ருந்தோம். ஐயா வந்து ஒரு சரியான பசி ஐயாவுக்கு, அப்போ வந்து இட்லியை வாங்கி சாப்பிட்றாரு. அந்த இட்லியை ஒரு வாய் எடுத்து எப்படி ஒரு 11 தடவை மென்றிருப்பார். நீங்கள் உடனே கேட்கக்கூடாது, ஏன் அவர் வாயே நீ பார்த்துட்டு இருந்தே அவர் கொடுக்கலையான்னு கேட்காதீங்க. என்னன்னா, 11 தடவை மென்று கிட்டத்தட்ட அப்படி சாப்பிட்றாரு. இதுதான் ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வு என்பது.
நம்மளும் அப்படி தான் சாப்பிடணும். அதுக்கு நான் அந்த எதிர்கட்சி வந்து சொல்லுவாங்க, ஒரு உணவை வந்து 32 தடவை கடிக்கணும், ஆனால் நம்ம ஒவ்வொரு தடவையும் என்ன முடியுமா, டங்கு 1, டங்கு 2, டங்கு 3, என்னவா முடியும்? விழிப்புணர்வு என்பது அந்தந்த இடத்துல தனிமனிதனுக்கு வரும்பொழுது தான் விழிப்புணர்வு உச்சகட்டம் பெறும். அதனுடைய அடையாளம் தான் இத்தனை பேரும் ஒரு உணவை பற்றி விழிப்புணர்வாக இங்கு கூடியிருக்கிறோம். உணவை பற்றி விழிப்புணர்வு கொரோனாவுக்கு அப்புறம் மிகவும் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய உணவை வாயில் வச்சதுக்கு அப்புறம் அதிக நேரம் சவைச்சு சாப்பிடணும், 11 முறை அப்படின்னு அவர் கணக்கு சொன்னார். நான் சாப்பிட்றத இப்படி பார்த்துருப்பாருன்னு எனக்கு நினைக்கல. இவர் இவ்வளோ பார்ப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா இவர் எதிரில் சாப்பிட்ருக்க மாட்டேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஏன் சவைச்சு சாப்பிடணும்னு கேட்டால், இந்த நாக்கு இருக்குல்ல 6 அங்குலம், அதுக்கு தான் சுவை தெரியும். தொண்டைக்குழிக்கு கீழே போயிட்டால் சுவை தெரியாது. இந்த சுவையில் திருப்தி வந்தாச்சுன்னு சொன்னால் நிறைய சாப்பிடணுங்கிற ஆசை வராது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா, கண்களால் தியானம் செய்வது போல நாவினால் தியானம் செய்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம எப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணுறோமோ அப்படி ஒரு சின்ன துண்டு அல்வாவை வாயில் வச்சுட்டு நாக்குனால் தியானம் பண்ணணும், அந்த ருச்சினா என்ன அப்படிங்கிறத முழுசாக அனுபவிக்கணும். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சாப்பிட்டோங்கிற பூரண திருப்தி வரும். நீங்கள் அந்த பேர் இன்றைக்கி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதுக்கு சொல்கிற நாவினால் செய்கிற தியானம் என்று அதை குறிப்பிடுகிறார். அதை லேசாக அவர் நினைவூட்டினார், அவருக்கு நம்முடைய நன்றி. இப்போது நம்முடைய சிவகுருநாதன் அவர்கள் இல்லை வளரவில்லை அப்படிங்கிறத எடுத்துரைப்பதற்காக வருகிறார். அற்புதமான நடுவர் அவர்களே, இலக்கிய வழக்கறிஞர்களே, அரங்கம் முழுக்க நிரம்பியுள்ள சுவைஞர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, உணவு பற்றிய விழிப்புணர்வு குறைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் எப்படி இருந்த நாம் இப்படி மாறிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம்னா தெரியும். ஒரு காலத்தில் எங்கள் கிராமத்தில் ரேலின்னு ஒரு பச்சை கலர் சைக்கிள், அந்த சைக்கிளை யார் வச்சுக்கிட்டு ஓட்டினானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். இப்போ யார் எங்கள் கிராமத்தில் மிகப்பெரிய பணக்காரன்னு கேட்டிங்கன்னா, சைக்கிளை வாங்கி யார் வீட்டுக்குள்ளார போட்டுக்கிட்டு மிதிக்கிறானோ அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன்னு மாறிப்போச்சு. ஏன், உணவு தாங்க முக்கியம், எல்லாத்துக்கும் அடிப்படை உணவு தான். எங்கள் அந்த காலத்தில் எங்கள் கிராமத்தில் ஏழைகளுக்கு அரிசி சோறே கிடையாது. ஏழைகள் இல்லை, கம்பு, கேழ்வரகு, சோளம் இப்படின்னு கூழ் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். எங்கள் ஊரில் உள்ள பணக்காரன்லாம், தம்பி சரியாக இருக்கா, எங்கள் ஊரில் உள்ள பணக்காரெல்லாம் நான் மிட்டா மிராசெல்லாம் அரிசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் கிராமம் எப்படி மாறிப்போச்சு தெரியுமா, எங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கு அரசாங்கம் மாதம் 20 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குது. எங்கள் ஊரில் உள்ள பணக்காரெல்லாம் கம்பு, கேழ்வரகு, சோளன்னு கூழ் காய்ச்சி குடிச்சிக்கிட்டு, எல்லாமே மாறிப்போச்சுங்க. நடுவர் அவர்களே, சங்க காலத்தில் இருந்து சரி, உணவை பிரித்து வச்சுருந்தாங்க. உணவை பிரித்து வச்சுருந்தான், கோடை காலத்திற்கென்று ஒரு உணவு, குளிர்காலத்துக்குன்னு ஒரு உணவு, பனிக்காலத்துக்குன்னு ஒரு உணவு, இப்படி பிரித்து பிரித்து சாப்பிட்டு நீண்ட ஆயுளோடு வாழ்ந்த நாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு மாற்றிவிட்டான். திடீர் இட்லிங்கிறான், திடீர் சட்னிங்கிறான், திடீர் சாம்பாருங்கிறான், சாப்பிட்டு திடீர்னு சேர்த்து போகிறான். எல்லாமே இவனுக்கு திடீர் 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 திடீர்னு தான் ஐயா, ரைஸ்னு சொல்கிறான் ஐயா, ஃப்ரைட் ரைஸுங்கிறான். அப்படி அரிசி அடுப்பு எரியுது, அரிசியை தூக்கி விசிறான், அரிசியும் எரியுது, அதை அழகாக பிடிக்கிறான், கொண்டாந்து கவுத்தி வைக்கிறான், ஆவி போக போக சாப்பிட்றானே, ஆவி போயிடாதா? நான் கேட்குறது எங்கே இருக்கு உங்க சூடு பிறக்க சாப்பிட்றவனுக்கு எப்படி ஆவி தங்கும், இதுதான் எங்களுடைய கேள்வி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து மருத்துவமனைகளில் பாருங்கள், பெருங்கூட்டம், பல நோய்கள். எல்லா நோய்களுக்கும் காரணம் சரியான உணவு குறித்த விழிப்புணர்வு இல்லாதது தான். உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டா மருந்த உணவு மாதிரி சாப்பிட வேண்டாம். இதுதான் திருவள்ளுவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்தில் 6 குறள்களை உணவு பற்றியே சொல்லியிருக்கிறார். உணவு பற்றியே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு மருந்துங்கிற அதிகாரத்தில் தான். அதனால் அந்த விழிப்புணர்வுங்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்ததா இல்லை. உங்களுடைய மரியாதைக்குரிய
ஒரு உணவு குறித்த விழிப்புணர்வு தந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் கு சிவராமன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, புரோட்டா சாப்பிடாதீங்கயா, முதலாவது உலக போரில் அது குதிரைக்கு போடப்பட்ட உணவு, தயவுசெய்து சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாருன்னா, அதில் குதிரைங்கிறது ஏன் குதிரைக்கு போட்டான்னா, குதிரை ஓடி ஆடி ஓடும், வேகமாக ஓடும். அதனால தான் எல்லா இயந்திரத்துக்குமே குதிரை சக்தி, எத்தனை குதிரை ஹார்ஸ் பவருங்கிறான். குதிரை வேகமாக ஓடிச்சுன்னா அந்த புரோட்டா செரிச்சிரும், நீ ஓடவே மாட்டேன், உட்கார்ந்த இடத்துல இருப்ப, புரோட்டா சாப்பிடாதங்கிறாரு. எத்தனை பேர் கேட்குறோம், இன்றைக்கி குடல் நோய் மருத்துவர்கள், குடல் நோய் மருத்துவர்கள் இடத்துல அதிகமான நோயாளிகள் யார் போகிறான்னா, இந்த புரோட்டாவை சாப்பிட்டவங்க தான். மைதாங்கிறது ஒன்றும் இல்லையா, இந்த உணவு திருவிழா நடக்குது, ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அற்புதமாக இருந்துச்சு. அந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டினதுக்கு மைதா பசை தான், மைதாவை காய்ச்சி காய்ச்சி தான் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. அந்த மைதாவால் செஞ்ச பரோட்டா, எத்தனை பரோட்டா, கொத்து பரோட்டாங்கிறான், வீச்சு பரோட்டாங்கிறான், பொரிச்ச பரோட்டாங்கிறான், விருதுநகர் பரோட்டாங்கிறான், பன் பரோட்டா, எல்லாத்தையும் இந்த விழிப்புணர்வு வேணும். சாப்பிடுங்க வேணான்னு சொல்லலை, அதில் ஒரு அளவு வச்சுக்கோங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நம்ம நாட்டில் எத்தனை விதமான அரிசி இருந்துச்சு, அரிசி ஆராய்ச்சியாளர் ரிச்சாரியாங்கிற ஒரு அறிஞர் சொன்னாயா, 200,000 அரிசி வகைகள் இருந்துச்சு, 200,000 அரிசி வகைகள். சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மணக்கத்தை வாலன் கருங்குருவை இம்மூன்றும் ரணக்கஷ்ட சில் விஷத்தை போக்கும், சீரகச்சம்பா போகாத வாதமெல்லாம் போக்கும், நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொல்லும், குன்றி மணிச்சம்பா கொண்டால் சூடு தனியும். இது வந்து சித்த மருத்துவம் சொல்லுது. இப்போ எல்லா அரிசியும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டா நம்மளால பல 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 பலங்கிற பாலிஸ்டர் ரைஸுக்கு மாறி, அரிசிக்கு மாறி, எப்போ இவன் பளபளப்புக்கு மாறினானோ அப்போ தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, ஆரம்பமாச்சு. எத்தனை விதமான பாரம்பரிய அரிசிகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு, இருக்குது. திணையரிசி, சாமை, வரகு, கம்பு, சோளம், இப்படிப்பட்ட அரிசி வகைகளை அதிகமாக சாப்பிடணும், சாப்பிடலங்கிறது தான் இந்த திருவிழாவே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய திருவிழாங்கிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் செய்யணும், அதை விடுங்க. இப்போ சோறுங்கிறோம்ல, சோறு, சோறுங்கிறது மிக சரியான தமிழ் சொல். எத்தனை பேர் சோறுன்னு சொல்கிறோம், யோசிக்க வேணாமா? அடிசில், கூழ், அழினி, அவிழ், கும்மாயம், கொன்றி, நிமிரல், மிதவை, இதெல்லாம் சோறுங்கிற பதத்துடைய மற்றொரு பெயர். இது எல்லாத்தையும் மாற்றி இவன் ஒரே பேராக வச்சான், ரைஸ்ன்னா. ரைஸ் அதிகபட்சம்னா எக்ஸ்ட்ரா ரைஸுங்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் எல்லாத்தையும் நம்மால் கொண்டுட்டான். இப்போ நான் கேட்குறேன், பழைய சோறு, நான் கேட்குறது பழைய சோறு 80% குடல் நோய்களை போக்குங்கிறது விஞ்ஞானம், இன்றைக்கு உள்ள மருத்துவம். எத்தனை பேர் நம்ம பழைய சோறு சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு தெரியாதது இந்த விஞ்ஞானத்தை வைத்து அமேசான்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். பழைய சோறும் வெங்காயமும் சாப்பிட்டா குடல் நோய் சரியாகும்னு சொல்லி அமேசானில் ஆர்டர் கொடுத்தா சோறு வருது. நம்ம வீட்டில் பழைய சோறு இல்லை, இதுதான் சொல்கிறோம். இப்படியெல்லாம் சோறு சாப்பிட்ட நம்ம காங்கேயத்தில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வரைக்கும் இழுத்தாலும் பிஞ்சு போகாத பீஸாவை சாப்பிட ஆரம்பிச்சு, யோசிக்க வேணாமா? ஏன் இன்னொன்று கேட்குறேன், ஷவர்மா சாப்பிட்டு சாவறதை விட, ஷவர்மா சாப்பிட்டு சாவறதை விட உப்புமா சாப்பிட்டு உயிரோடு இருங்க, இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த நூடுல்ஸ்னு கூட கண்டுபிடிச்சிருக்காய்யா, எதுவும் எதோடையும் ஒட்டாது, எதுவும் எதோடையும் ஒட்டாது. அதில் வந்து மெழுகு தடவை, உண்மை நீங்கள் படிங்க அதை பார்த்து. இன்றைக்கி எத்தனை விதமான நூடுல்ஸு, அதில் வந்து 100 கிராம் நூடுல்ஸில் 130 மில்லிகிராம் சோடியம் தான் கலக்கணுங்கிறது விஞ்ஞானம், அதுதான் மருத்துவம் சொல்லுது. ஆனால் 821 மில்லிகிராம் கலந்ததுனால இன்றைக்கி உயர் ரத்த அழுத்தம், இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு மருத்துவமனைக்கு நாம் சொல்கிறோம்னு சொன்னால், நிறைய குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கிய காரணம் நூடுல்ஸ். தயவுசெய்து அதிலிருந்து குறைங்க, குறைங்க, அப்படியே விடுங்கன்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஏன் நூடுல்ஸ் சாப்பிடுங்க, இடியாப்பம் சாப்பிடுங்க, ஆவியில் வெந்த இடியாப்பத்தை சாப்பிடுங்க. ஐயா, இந்த உணவு கலாச்சாரத்தில் மிகச்சிறந்த நாடு இந்தியா, அதிலும் மிகச்சிறந்த நாடு தமிழ்நாடு, மறந்துடக்கூடாது. அற்புதமான உணவு கலாச்சாரம், எங்கிருந்த உணவு நல்ல உணவு கிடைச்சாலும் ஏற்றுப்போயே. நம்ம மரியாதைக்குரிய நண்பர் சொன்னார், பிரபஞ்சன் இட்லி எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்குன்னே வெறுத்து போய் வேலையை விட்டார்னு. இட்லி வந்து நம்ம நாட்டு உணவு கிடையாது,
அது இந்தோனேஷியாவிலிருந்து வந்துச்சு, இந்த 12ஆம் நூற்றாண்டில் வருது நம்ம நாட்டுக்கு. ஆனால் அந்த இட்லியே நாம் கொண்டாடுறோம். அதுதான் மிகச்சிறந்த உணவு. நொதித்தல் முறையிலே மாவு தயாரிக்கப்பட்டு மிக உலகத்திலேயே ஆராய்ச்சி, சமீபத்தில் மருத்துவர் சிவராமனுடைய யூடியூப்லாம் பாருங்கள் தயவுசெய்து. மிகச்சி ஆகச்சிறந்த உணவு, 120 நாடுகளுடைய உணவை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதில் தி பெஸ்ட்னு சொல்லப்பட்ட உணவு இட்லி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இட்லியை தள்ளி வச்சுட்டு நம்ம நாட்டில் நம்ம இந்த இடத்துல தான் அதை குஷ்பு இட்லியாக மாற்றணும், மறந்துடக்கூடாது. ஏன் நான் என்ன சொல், எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்களில் வந்து ஏன்னு கேட்டு நிறுத்துறீங்க. இட்லியை விட குஷ்பு தான் முக்கியம். நடுவர் அவர்களே, இந்த ரகசியம் நம்மளோட இருக்கட்டும். ஐயா, இந்த இட்லி நம்மெல்லாம் எப்படி இட்லியை விட்டு எவ்வளோ தூரம் விலகி வந்திருக்கோம். நான் கல்லூரியில் படித்தப்ப எங்கள் ஹாஸ்டல் வார்டன் எப்போ பார்த்தாலும் வார தினைக்கும் இட்லி தான் போடுவாங்க, தினமும் இட்லி தான். நாங்கள் கிண்டல் பண்ணி பாட்டுலாம் பாடுவோம், அவர் அசரில் இட்லி தான் போட்டார். என்ன பாட்டு பாடணும், இரண்டு இட்லி வேண்டும் வார்டனிடம் கேட்டேன், இரண்டு இட்லி வேண்டும் சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று. இப்படி சொன்ன அவர் சொன்னார், நீங்கள் எதிர்காலத்தில் இப்படி தாண்டா திரிவிங்க எல்லா பயிலுன்னார். அவர் சொன்ன, அரிசியின் தண்டனை மாவு வழி, மாவுவின் தண்டனை இட்லி வழி, அரிசியின் தண்டனை மாவு வழி, மாவுவின் தண்டனை இட்லி வழி, இட்லியின் தண்டனை வயிற்று வழி. சிரிச்ச உங்கள மாதிரி, இட்லியின் தண்டனை வயிற்று வழி, ஹாஸ்டல் வார்டனை தண்டிக்க என்ன வழி. உங்களை மாதிரி நாங்களும் அப்போ கிண்டல் பண்ணி தான் வந்தோம். ஆனால் நான் மரியாதைக்குரிய இந்த அரங்கத்திலே குழுமியுள்ள உங்களுக்கு சொல்கிறேன், இட்லி என்பது உணவல்ல, இட்லி என்பது மருந்து. தயவு செய்து நீங்கள் விட்டிருந்தீர்கள், நாளை முதல் தொடருங்கள், நாளை முதல் தொடருங்கள். நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நமக்கு எல்லா இலக்கியமும் எல்லா நேரத்திலையும் மிக நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறது. எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடணுங்கிறத நீங்களும் சொன்னீங்க, நாங்களும் சொன்னோம். எப்படி சாப்பிடணும், ஆசார கோவை சொல்லுது எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது, கிடந்துண்ணார், கிடந்துண்ணார்னா படுத்துக்கிட்டு சாப்பிடாத, சாஞ்சுக்கிட்டு சாப்பிடாத, நின்றுண்ணார், நின்றுக்கிட்டு சாப்பிடாத, பஃபே சாப்பிடாதன்னு அப்படி ஆசார கோவையில் சொல்லியிருக்காங்க. நின்றுண்ணார், வெள்ளிடையும் உண்ணார், அறிமுகம் இல்லாத இடத்திலே சாப்பிடவே சாப்பிடாத. அறிமுகம் இல்லாத இடம்ங்கிறது போகிற வழியில் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஹோட்டலில், தெரிஞ்ச ஹோட்டலில் சாப்பிடுங்க, கண்ட ஹோட்டல்லையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அது. வெள்ளிடையும் உண்ணார், சிறந்து மிக உண்ணார், சுவையாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது. கட்டில் மேல் உண்ணார், கட்டிலில் உட்காந்துக்கிட்டு சாப்பிடாத, இறந்துண்டும் தின்னற்க நின்று கடைசியாக முடிப்பாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசார கோவை சொல்லியிருக்கிறது. நடுவரவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப நான் ஏன் இந்த இடத்திலே மருத்துவர் கு சிவராமனை இழுக்கிறேன், ஏன் இந்த இடத்திலே நம்மாழ்வார் அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால், மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்கள் உணவு குறித்து. மருத்துவர் சிவராமன் சொல்லுவார், தண்ணீரை வீணாக்காத சிறுதானிய உணவு, மண்ணை பாழாக்காத மரபு வழி வேளாண்மை, சூழலை கெடுக்காத உள்ளூர் காய்கறிகள், அளவாக சமைத்து அன்பாக பரிமாறும் அக்கறை, வீணாக்காமல் பகிர்ந்து உண்ணக்கூடிய பண்பாடு, இந்த எல்லாமும் வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும், வேண்டும், வேண்டும். வணக்கம். ரொம்ப நல்ல அந்த இட்லி பாட்டு, ரொம்ப பிரமாதம், அதுக்கு அவருக்கு ஒரு தனி பாராட்டு. ஆனால் ஒன்று நீங்கள் அதில் கூடுதலாக சிந்திக்கணும், இட்லி சாப்பிட்றது நல்லது, இட்லி சாப்பிட்றது நல்லதுங்கிறத பாதி மட்டும் கேட்கக்கூடாது. இட்லிங்கிறதுக்கு எதுக்காக ஒரு சாம்பார் அல்லது சட்னின்னு கொண்டு வந்தான்னு யோசிக்கணும். ஒரு மனிதனுடைய உணவு தேவையில் புரோட்டீன் எவ்வளோ வேணும், மற்ற கார்போஹைட்ரேட் எவ்வளோ வேணும், இது மாதிரி ஒரு கணக்கு இருக்குது.
நான் இட்லி சாப்பிட்றேன் இட்லி சாப்பிட்றேன்னு ஆறு இட்லி சாப்பிட்டா அது சரியான உணவு அல்ல. அதுக்கு 100 கிராம் பருப்பு உடைய சாம்பார் சாப்பிடணுங்கிறது சட்டம். ஏன்னா புரோட்டீன் நமக்கு இருந்தால் தான் நம்முடைய மூளை வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லை, சாம்பாரில் காய்கறிகள் இருக்குது, அந்த காய்கறிகளும் காலையில் ஒரு 100 கிராம் காய்கறி உங்களுக்கு உடம்புக்குள்ளே சேருது, நார்பொருள். நாம் தப்பாக விளங்கிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனால் இட்லி கொண்டா பூரி கொண்டா தோசை கொண்டா எல்லாம் மாவு, கார்போஹைட்ரேட்டு, கோதுமை மாவு இல்லாட்டி அரிசி மாவு. சைட் டிஷ்ஷை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. இட்லிக்கு மிளகா பொடி போகிறோம் இல்லை ஒரே ஒரு கார சட்னி போகிறோம் அப்படிங்கிறோம், அதுதான் தப்பு, விழிப்புணர்வு அற்ற நிலை. இட்லி சாப்பிட்றதுங்கிறது முக்கியமல்ல, இட்லியோட 100 கிராம் பருப்பு உடைய சாம்பார் சேர்ந்த அதை சேர்த்து சாப்பிடுகிற போது தான் நீங்கள் விழிப்புணர்வோடு கூடிய உணவை உண்ணுகிறீர்கள் என்று பொருள். நீங்கள் என்ன யோசிப்பீங்க, தினம் காலையில் இட்லிக்கு சாம்பார் வைக்க முடியுமா அப்படின்னு கோவிச்சுக்காதீங்க. அதுதான் நம்ம வேலையே, அதுதான் முக்கியமான வேலையே. சரிவிகித உணவு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இவ்வளவு காய்கறி சேரணும், இவ்வளவு பருப்பு சேரணும், இவ்வளவு கார்போஹைட்ரேட் சேரணும் அப்படிங்கிற கணக்கு படி பார்த்தா ஆவியில் வெந்த இட்லியோட சட்னியும் சாம்பாரும் சேர்ந்து சாப்பிடுகிற போது தான் அது சரியான உணவாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த செய்தி, ஒரு கம்ப்ளீட் முழுமையான உணவாக அது இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் அவரோட அந்த செய்தியோடு சேர்த்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்முடைய தனபால் அவர்கள் வருகிறார்கள், விழிப்புணர்வு ஏற்பட்டு உள்ளது என்பதை எடுத்துரைப்பதற்காக. மல்லை கடல் அருகே மணித்தமிழே அன்றொரு நாள், மல்லை கடல் அருகே மணித்தமிழே அன்றொரு நாள், கல்லை சிலை வெடிக்கும் சூட்சமத்தை சொல்லித்தந்தாய், தமிழ் சொல்லை கவிமடிக்கும் சூட்சமத்தை சொல்லித்தந்தால் உந்தன் பிள்ளை பெருங்கவிஞன் ஆகிடுவேன். அன்னை தமிழே அவையோரே என் அன்பு வணக்கம். பட்டிமன்ற சமையலில், இந்த பட்டிமன்ற சமையலில் அரு சுவைகளையும் அழகாக்குகின்ற பெரும் சுவையே உமை வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையில் உணவு பற்றிய விழிப்புணர்வு நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற அருமையான கேள்வியை உணவு பாதுகாப்புத்துறை இன்று எழுப்பியிருக்கிறது. யதார்த்தமாக பேசணும்னா உணவு பற்றின இதை சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த நேரத்தில் சாப்பிட்லாம் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுங்கிற தெளிவு நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. எனக்கு முன்னால் பேசிய அருமை என்னுடைய நண்பர் சிவகுருநாதன் அழகாக சொன்னார், மைதா மாவை குதிரைக்கு வைக்கின்ற பொருள் அதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். மெத்த படித்தவர், ஓட்ஸும் மைதா மாவும் குதிரைக்கு வைப்பது அது அதிக ஜீரணமாகக்கூடியது என்கின்ற அழகான விஷயத்தை சொன்னார். ஆனால் இதே விஷயத்தை ஒரு லாரி ஓட்டுகின்ற கல்லாஸ்காரன் என்னிடம் சொன்னான், ஏப்பா மைதா சாப்பிடக்கூடாதுன்னு அடிக்கொருக்கா டிவியிலும் வாட்ஸ்அப்பிலையும் போட்டுட்டு இருக்கிறாங்களே, நீ சாப்பிடாம இருக்கலாம் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு கல்லாஸ்காரன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா, ஐயா குதிரையை விட வேகமாக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மைதா ஜீரணமாயிருன்னு சொல்றான். சொன்னால் இந்த விழிப்புணர்வு கல்லாஸ்காரனுக்கும் தெரிந்திருக்கிறது என்பதுதான் செய்தி. நான் மைதா ரைட்டா தப்பாங்கிற விவாதம் அல்ல, மைதாவை சாப்பிட்டால் ஜீரணம் அதிகமாகும், ஜீரணிக்க அதிகமாகும் என்கின்ற தெளிவு படிக்காத கல்லாஸ்காரனுக்கும் தெரிந்திருக்கிறது என்கின்ற செய்தியைத்தான் நான் பதிவு செய்கிறேன். இங்கே யோசிச்சு பாருங்கள், காங்கேயம் என்றால் காளை மட்டும் ஃபேமஸ் அல்ல, காங்காயம் என்று சொன்னால் கச்சாயம் கூட ஃபேமஸ். காங்காயம்னா கச்சாயம், திருநெல்வேலினா அல்வா, திருப்பதினா லட்டு, மார்த்தாணம்னா தேனு, மணப்பாறைனா முறுக்கு, நாகப்பட்டினா கோலா மீன், தூத்துக்குடினா உப்பு. இதுதான் தமிழகத்தினுடைய சொத்து. உணவுகளையே கொண்டாடுகின்ற தமிழகம் உணவை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்குமா? எங்க கச்சாயம்னா இந்த அதிரசம்னு சொல்லுவாங்களே அதுவா? ஆமாங்க நடுவர், அதிரசம் கொஞ்சம் குழகுல கச்சாயம், அதிரசம்னா கொஞ்சம் அரிசி மாவு ஜாஸ்தி இருக்குங்க, இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கச்சாயம்னா கொங்கு பகுதியில் கச்சாயம் அதிகமாக சுடுவாங்க. நடுவர் அவர்களே, உலகம் எதை பார்த்து அன்னார்ந்து பார்க்கிறது தெரியுமா? இந்த உலகம் எதை அன்னார்ந்து பார்க்கிறது தெரியுமா? பணம் என்று சொன்னால் அமெரிக்க டாலரை அன்னார்ந்து பார்க்கிறது, வீடு என்று சொன்னால் ஐரோப்பிய வீடுகளை அன்னார்ந்து பார்க்கிறது, கார் என்று சொன்னால் ஜெர்மனிய காரை அன்னார்ந்து பார்க்கிறது, உணவு என்று சொல்லுகின்ற பொழுது சீன உணவை அன்னார்ந்து பார்க்கிறது,
படிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது கிரேக்கத்தை அன்னார்ந்து பார்க்கிறதே, பண்பாடு என்று வருகின்ற பொழுது இந்த உலகம் இந்தியாவைத்தான் அன்னார்ந்து பார்க்கிறது. அதுதான் நிதர்சனம். நடுவர்களே, பண்பாட்டோடு இன்று இந்தியா யோசித்து பாருங்கள், உலக மக்கள் தொகையில் மட்டும் போட்டி போடவில்லை, சீனாவினுடைய உயர்ந்த உணவையும் சேர்த்து போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது இந்திய தேசம் என்று சொன்னால், உணவை பற்றிய விழிப்புணர்வு இந்திய மக்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதுதான் என்னுடைய கோட்பாடு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்தியாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்தியாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சிறுபான்மையரை அரவணைத்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிறுபான்மையரை அரவணைத்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சிறு தானியங்களை அரவணைத்தால் உடல் மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் இந்திய மக்களினுடைய தெளிவு. நடுவர் அவர் திணை, வரகு, கம்பு, சாமையை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அது சமைப்பதற்கு சாந்தாமணி போன்ற தாய்மார்களுக்கு கடினமாக இருக்கிறது. அதனால் எங்களால் சாப்பிட முடிவதில்லை. அவ்வளவுதான், நாங்கள் சாப்பிடக்கூடாது, அது நல்லது இல்லை என்று நினைக்கவில்லை, சாப்பாடு செய்வதில்லை. நான் உன்னை யதார்த்தமாக கலோக்கிய வந்திருங்க. போன வாரம் ஊட்டி மலையிலிருந்து தேன் கொண்டு வந்தாப்புல, இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவர் தேன் கொண்டு வந்தார். எங்கூட்ட அம்மனி என் மனைவி, ஏ என்ன தேனு கேட்டேன், நல்ல தேனுங்க சுத்தமான தேனுங்க, நான் நம்ப மாட்டேன்ட்டாப்புல. அவர் சொன்னா, நல்ல தேனுமா நம்புமா வேணா, பக்கெட்டில் தண்ணி வந்து தண்ணி கொண்டு வந்து பக்கெட்டில் வைங்க, நான் நல்லதேன ஊத்துறேன், நல்லதேன முதங்காது மிதக்கு பாருங்கன்னாப்புல. நல்லதேன இல்லை கேட்டோ கேடோன்னா அதுக்கு விடுல. அந்த ஆள் மறுபடியும் சொன்னாப்புலம்மா, சத்தியமா அது நல்லதேனுமா, வீட்டில் நாய் இருந்தால் கூப்பிடுங்க ஊத்துற, நல்லதேன நாய் நக்காதுன்னா. என் மனைவி, எனக்கு உள்ள என்ன பண்ணிட்டு வாங்க வெளியே நினைக்க. நடுவில் நான் வந்து என்னன்னு கேட்ட பிடிக்குதுன்னா, சாப்பிடுக்கு நக்கி பாருங்க, நான் சாப்பிடுவேன் மாட்டேன். அவ சொன்னா, இப்ப நம்புற இது நல்ல வேணுதான்னா. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ அந்த ஊட்டி மலையிலே இருப்பவர்களுக்கும் உணவு பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது, வீட்டிலே இருக்கின்ற என் மனைவிக்கும் நல்லதேனது கெட்டதேன் என்கின்ற விழிப்புணர்வு இருக்கிறது என்பதான நிதர்சனம். தெரியாமல் இல்லைங்க, ஒரு ஊர்ல ரெண்டு அக்கா தங்கச்சி, அக்காவை அக்காவை உப்பு மலைக்கு கட்டி கொடுக்குறாங்க, தங்கச்சியை சக்கரமலைக்கு கட்டி கொடுக்குறாங்க. ஆறு மாசத்துல போனா உப்பு மலைக்கு கட்டி கொடுத்த அக்கா இழைச்சி போயிட்டா, ஒல்லி ஆயிட்டா. சக்கரமலைக்கு கட்டி கொடுத்த தங்கச்சி குண்டாயிட்டா. அக்கா தங்கச்சி பேசிக்கிறாங்க, ரெண்டு வீட்டில் ஒரே வீட்டில் பிறந்தோம், ஒரே மாதிரி வளர்ந்தோம், இன்னைக்கு கட்டி கொடுத்த பக்கத்தில் இப்படி ஆகி போச்சேக்கா, ஒன்று பண்ணலாம், ஒரு ஒரு மாதம் ரெண்டு பேர் மாறி இருக்கலாம், நீ சக்கரமலைக்கு வந்துடு, நான் உப்பு மலைக்கு போயிடுறேன்னா. அதே மாதிரி உடன்படிக்கையோட வந்துட்டாங்க. சக்கரமலைக்கு வந்த அக்கா காரி ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஒல்லியா இருந்தவ ஒல்லியாவே இருக்கிறா. ஆனா உப்பு மலைக்கு வந்த தங்கச்சி காரி குண்டா இருந்தவ ஒல்லி ஆயிட்டா. சந்தோஷம், ஆனா வருத்தம். ஏன்னா நான் உடம்பு குண்டா இருந்து ஒல்லியாயிருச்சு மகிழ்ச்சி தான், ஆனா நீ ஒல்லியா இருந்த அக்கா ஒல்லியாவே இருக்கிறைய, என்னக்கா பண்றது, பரவாயில்ல இன்னொரு மாசம் அங்கேயே இரு, நீ குண்டாயிரு வேணாம். அதுக்கு அக்கா காரி சொன்னா, ஒரு மாசம் இருக்கிறதெல்லாம் இருக்குட்டு, ஒரு மாசத்துக்கு கொண்டு வந்த பத்து மூட்டை உப்பு தீந்து போச்சு, இன்னொரு பத்து மூட்டை உப்பு யாரு கொடுப்பாங்கன்னு கேட்டா. இது நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. நீங்கள் அமெரிக்கா போனாலும், ஆஸ்திரேலியா போனாலும், ஜப்பான் போனாலும், இங்க பிளைட்ல லக்கேஜில் ஒரு மூட்டை அரிசியுமே ஊறுகாய் டப்பாவையும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியுமா உடம்பு இழக்கின்னு நான் கேட்கிறேன். விழிப்புணர்வு இருக்கிறது, ஆனால் விழிப்புணர்வு இருப்பதை போன்ற தெளிவு எங்கே புரிந்து கொள்ளுகின்ற இது இல்லை. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு நடுவர் அவர்களே. நான் இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், இன்னும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், எல்லோருக்குமே விழிப்புணர்வு தெளிவு இருக்கிறது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே தான் சிக்கல் இருக்கிறது. ஏழு மணி எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டா பாதி நோய் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏழு மணி எட்டு மணிக்குள்ள சாப்பிடணும்னு. ஆனால் பதினோரு மணிக்கு தான் கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, தெரியாம இல்லை, ஆனால் ஏன் செய்கிறீங்கன்னு எனக்கு புரியறதில்லை. ஆயிலை குறைத்தால் நம்மளுடைய ஆயில் விருத்தியாகும் என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊத்து அப்பதான் வணக்கம் நான் நல்லா இருக்குன்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, தெரிந்த விஷயம்தான், நமக்கு விழிப்புணர்வு இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே ஈகோ, அவ்வளவுதாங்க. இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன் நடுவரவர்களே, இலையிலே முதல் முதலே கொங்கு பகுதியில் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலையும் முதல்ல இனிப்பு வைப்பாங்க. இனிப்பு பலகாரம் இல்லைன்னு தன் சக்கரை வைப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? இந்த தெளிவு அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. என்ன தெரியுங்களா? முதல் முதலே பசியோடு சாப்பிட வந்தவர் முதலிலே இனிப்பு சாப்பிட்டால் நாக்கிலே உமிழ்நீர் சுரக்கும், பின்னர் சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்கின்ற தெளிவு இருக்கிறது.
ஆனா இன்னைக்கு முட்டாள்தனமா நாம என்ன பண்றோம்னு சொன்னா போன் உடனே சூப் குடுக்குற காரமான சூப் சத்தியமா குடுக்க கூடாது அது மேல்நாட்டினுடைய டிசைன் அதை நாம எடுத்துட்டு வர கூடாது நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் நம்ம உண்ணாவிரதம் இருந்தோம்னு சொன்னா பழச்சார் கொடுத்து தான் அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிறோம் ஏன் தெரியுமா பசியோடு இருப்பவனுக்கு முதலிலே இனிப்பு கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் நிதர்சனம் நடுவர் அவர்களே நான் இன்னும் சொல்றேன் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த உணவு பற்றிய தெளிவு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது அதிகமான் மன்னன் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தார் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும் நெல்லிக்கனியை கொடுத்தது மட்டும் இல்ல அவ்வைக்கு தமிழ் படித்த நல்கூர் சொல்லும் அவ்வைக்கு உமக்கு சிறப்பான விருந்து கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் தாயே என்று அதிகமான் கேட்ட பொழுது அவ்வை என்ன சொன்னார் தெரியுமா வரகு அரிசி சோறும் வழுகண்ணா காயும் முறமுறவென புளித்த தயிரும் தேவை என்று சொன்னார் அடுத்து வருகின்ற எங்கள் அண்ணன் கேட்கலாம் அந்த காலத்தில் அதுதானே இருந்தது பீசா இருந்ததா பர்கர் இருந்ததா எது இருந்தது பாட்டி அதைத்தான் கேட்க முடியும் என்ற கேள்வி கேட்கலாம் நான் சொல்லுகின்றேன் அந்த காலத்திலே 63 வகை இனிப்பு மட்டும் கிருஷ்ணதேவராயருடைய விருந்திலே படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இனிப்பு மட்டும் 63 வகை என்றால் உணவு எத்தனை வகை இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அத்தனை வகை இருந்தாலும் வரகரிசி சோறும் தயிர் சோறும் தயிரும் தான் சிறந்தது என்று அன்றையிலிருந்து அந்த பாட்டி முதல் எங்கள் வீட்டு பாட்டி வரை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் இதுதானே நிதர்சனம் நடுவர் அவர்களே பாட்டிக்கு தெரியாதா நான் கேட்கிறேன் பாட்டி சொன்னா ஒத்த வரி சொல்றேன் டே பேராண்டி பிரியாணி சாப்பிடணும்னா 1 மணி நேரத்துல நீ சாப்பிடலாம் ஆனா பழைய சோறு சாப்பிடணும்னா 1 நாள் வெயிட் பண்ணணும்டானா ஏன் பாட்டின்னு கேட்ட பிரியாணி சாதாரண சாப்பாடுறா பழைய சோறு தான் அது சிறந்த சாப்பாடு நல்லதுக்கு நீ 1 நாள் வெயிட் பண்ணி தாண்ட ஆகணும்னு என் பாட்டி சொல்லுகிறார் என்று சொன்னால் தெளிவு எல்லோருக்கும் புரிகிறது அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது என்று சொல்லி 6 கப்புல காப்பி வந்துச்சுங்க நிறைவா முடிச்சிடுறேன் 6 கப்புல காப்பி வந்துச்சு எங்க சாந்தாமணி அக்கா பச்சை கலர் கப்பை தேர்ந்தெடுத்தாங்க மேட்சிங்கா இருக்கட்டும் எங்க சிவகுருநாதன் அண்ணன் சிவப்பு கவலர் கப்பை தேர்ந்தெடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்தாங்க நான் சொல்லுகிறேன் 6 கலர் கப்பிலே வந்த காப்பியை மேட்சிங்காக யார் என்ன நினைப்பார்கள் என்கின்ற எதற்காக அவர்கள் காப்பியை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் 6 பேருக்கும் தெரியே காப்பி ஒரே காப்பி தான் ஒரே கடையில இருந்து தான் வந்தது ஒரே சுவைதான் என்று 6 பேருக்கும் தெரியும் ஆனால் தேர்ந்தெடுத்த கலர் வித்தியாசம் தான் நம்மளுடைய ஈகோ அதுபோல எல்லோருக்கும் தெரியும் காலையிலே வாக்கிங் போக வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் யோகா செய்ய வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் தெளிவு இருக்கிறது ஆனால் அதை செய்வதிலே ஞானம் வந்து வைக்கிறது காலையில வாக்கிங் போனா பக்கத்து இருக்கார் நினைப்பா வாக்கிங் பாரு தியானம் பாரு இப்படியெல்லாம் உடல வச்சுக்கோணுமா இப்படியெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு அவன் நினைப்பான் இவன் நினைப்பா என்கின்ற ஈகோதான் உங்களுக்கிட்டம் தடுக்கிறதே தவிர தெளிவு தமிழகத்து மக்களிடையே எல்லோரிடமும் இருக்கிறது ஈகோவை தூக்கி எறிங்கள் நம் உடல் நமக்கானது உணவு சீரானால் உடல் சீராகும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையான செய்திகள் பலவற்றை அவர் பட்டியலிட்டு காமிச்சார் எது முடியுதோ இல்லையோ ஒரு சின்ன விஷயம் சொன்னார் அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நடிகை லக்ஷ்மி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நடிகை லக்ஷ்மி தெரியும்ல அவங்களும் நானும் ஒரு விழாவில் ஒன்றா பேசுகிறோம் அந்த அம்மாவுடைய வயது 60 மேலே ஆனால் தோற்றத்தில் அப்படி சொல்ல முடியாது எனக்கு இருந்த கியூரியாசிட்டியால் கேட்டேன் உங்களுக்கு வயது எப்படியுமே கூட ஆனால் உங்களுடைய முகத்தில் அந்த இளமை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க என்ன ரகசியம்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா நல்லது தானே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த அம்மா சார் 40 வருஷமாக நான் மாலை 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிட்டதில்லைன்னு நான் 40 வருஷமாக 6 மணிக்கு மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் இவ்வளோதான் வேற மற்ற யோகா எக்ஸசைஸ் இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது ஆனால் 6 மணிக்கு மேலே யார் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப பசினா ஒரு வாழைப்பழம் அரை வாழைப்பழம் சாப்பிடுவேன் இவ்வளவு தான் இதுக்கு மேலே நான் சாப்பிட்டதில்லை பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் அவங்க தோற்றத்தை அவ்வளோ அழகாக வைத்திருப்பதற்கு துணையாக இருக்குது நம்ம பெரியவருடைய பழைய வழக்கம் சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டா அப்புறமா சாப்பிட மாட்டாங்க நம்ம எவ்வளோ நல்ல விஷயத்தை விட்டுட்டோம் சூரியன் மறைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் சாப்பிடுகிற வழக்கம் நம்முடைய மூதாதையர்களுக்கு கிடையாது
ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ரொம்ப சின்ன டிப்ஸ் அவர் ரொம்ப அழகாக சொன்னார். நமக்கு நிறைய தெரியும், ஆனால் நம்ம ஈகோ தடுக்குது, எதையுமே நம்ம பின்பற்றுவதில்லை அப்படின்னு. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், நல்லது கேட்டால் போராது, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினா நாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை நான் பாராட்டி, இப்போ நம்முடைய அருமை மோகன சுந்தரம். நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, இந்த உணவு விழிப்புணர்வு மற்றும் திருவிழாவை நடத்தும் அரசு சார்ந்த நிறுவனங்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும், ஏற்கனவே நிறைய பேருக்கு நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் டயர்டாக இருக்கு. அந்த பின்னால் ஒரு அஞ்சு அம்மா அது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அவங்கள அரை ஹவர் வெயிட் பண்ணாங்க, முடிக்கிற மாதிரி தெரியல. சார், எங்களோட கேள்வி ஒரு நல்ல தலைப்பு, ஆனால் எதிரில் அணியில் பேசின மூணு பேருமே குழப்பிட்டு போயிருக்காங்க, நல்லதை மட்டும் பேசிட்டு. ஒரே ஒரு வார்த்தை, அதாவது உணவு பற்றிய விழிப்புணர்வு வளர்ந்திருக்கிறதா, அதுதான் முக்கியம். இருந்ததா இல்லையா இல்லை, ஔவையார் காலத்தில் அவர் ஔவையார் ஔவையார்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே 300 ஸ்வீட் இருந்தது கிருஷ்ணதேவராயர்ன்றார். ஏதோ கிருஷ்ணதேவராயர் ஔவையாருக்கு கசின் பிரதர் மாதிரி, அதாவது ஏதாவது ஒன்று விடுறது, பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு உலகம் ஃபுல்லாக சொல்கிறோம். இவர் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் சொல்கிறானா, ஒரு பரோட்டா சாப்பிட்டுட்டு கடுமையாக உழைக்கணும். எதுக்கு எதுக்கு காப்புன்னா எதுக்கு உழைக்கணும், ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது. சக்கரை மலை எல்லாம் ஒரு கதை நல்லா சொன்னார் சார். ஒன்றே ஒன்று சிந்திக்கணும் சார், ஒரு உணவு பொருள் 5 ரூபா விலை, பல பலன்னு சேஷையில் தரான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றான், விலையே 5 ரூபா, பார்க்க பளபளப்பாக இருக்குது, சீல்டு சேஷை, ஃபாரின் மெஷினில் அடிச்சு வந்திருக்கு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்க வேணாம் சார் அது நல்லதில்லைன்னு, ஏன்னா சேஷை விலையே 4 ரூபா இருக்கும், அவனோட மார்க்கெட்டிங் 2 ரூபா இருக்கும். என்னது இது இன்றைக்கி ஏன் இந்த விழிப்புணர்வு? காலையில் பேரணி போனீங்க, அது மட்டும் யோசிச்சு பாருங்கள் சார். நம்ம கவர்மெண்ட்டு மக்கள் எது அதிலெல்லாம் மோசமாகின்னு போகிறாங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடுவான், பார்த்துக்கிறீங்களா? ஊழல் விழிப்புணர்வு வாரம், அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. சாலை விதிகளை காக்கும் வாரம், இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையும் தாய்ப்பால் வாரம், ஏன்னா யாரும் கொடுக்கறதே இல்லை, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த உணவு பற்றிய இதில் நாசமாக போகிறோன்றதுக்காக தான் உணவு விழிப்புணர்வு பேரணி, அதுதான் உண்மை. விழிப்புணர்வு பேரணி நடத்துந்தே அதுக்கு தான் சார், வெறி கொண்டு அலையிறான் சார். இன்றைக்கி ஒன்று உங்களுக்கு தரல, அதனால் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. போன ஞாயிற்றுக்கிழமை காமராஜரை பற்றி நான் பேச போனேன், 120வது காமராஜர் பிறந்தநாள் விழா, கரெக்டாக 4:30 என்னை பேச கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் ராவு காலத்தில் ஆரம்பிக்கிறோமேன்னு. பேச ஆரம்பித்து நல்லா கேட்டாங்க சார், 10-15 நிமிஷம் நல்லா கேட்டாங்க. காமராஜரை பற்றி நானும் நல்லா பேசணும், அவங்களும் நல்லா கேட்டாங்க. திடீர்னு ஜன்னலெல்லாம் திறந்து ஒரு வாசனை வந்தது சார், பஜ்ஜி போடுறான் எல்லாம், இதே மாதிரி தான் கிரவுண்டு, பஜ்ஜி வாசனை முடிஞ்சிச்சு சார். அடுத்த 10 நிமிஷத்தில் யாரையும் காணோம், எல்லாம் பஜ்ஜிக்கு போயிட்டான், காமராஜரை விட்டான். முன் வரிசையில் ஒரு 3 பேர் என்னையே ஊத்து பார்க்குறான், என்ன முடிவு சொல்கிற நீ இப்போன்னு. எனக்கு வாசனையில் எனக்கும் நம்பரை கொஞ்சம் காமராஜரை நிற்க வச்சுட்டு வெளில போயிட்டு வரலாமான்னு. இதில் ரொம்ப மோசம் என்னென்னா, ஏ வாசனை அந்த மாதிரி ரொம்ப மோசம் என்னென்னா, அமைப்பாளர் என்னை விட ஒரு படி மோசம். என் மூஞ்சி மாறுறதை பார்த்துட்டு எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி என்ன பண்ணிட்டாரு, ஓடி வந்து மைக்கை வந்து ஐயா பேசி கொண்டு இருக்கும்போது யாரும் வெளியே பஜ்ஜிக்கு போவாதீர்கள், அனைவரும் வந்து உட்கு, அதாவது நம்மளை அவமானப்படுத்துறது.
அனைவரும் வந்து உள்ளே என்ன அவமானப்படுத்தல காமராஜரை அது தெரியல உள்ளே வாங்க எல்லாரும் உள்ளே வாருங்கள் அவரவர் இருக்கையே பஜ்ஜி வழங்கப்படும்ட்டான் அப்படி உட்காந்தான் அங்கேயே பார்த்துட்டு வரான் சார் ஒரு பையன் பத்தே பத்து பிளேட் எடுத்துன்னு வரான் அடிதடி சகராரு அப்புறம் நான் நினச்சேன் கட்சியில் நான் வந்து என்ன நினச்சேன் ராகு காலத்தை விட காமராஜர் ஜெயிப்பாருன்னு நினச்சேன் ராகு காலம் தான் ஜெயிச்சது அதாவது உணவுனா வெறியாக சுற்றுறோம் சார் அது குறையணும் அந்த விழிப்புணர்வு இன்னும் நமக்கு வரல சில பேர் பார்த்தீங்க சார் ஒன்றே ஒன்று இந்த புத்தர் எட்டு பேர் உண்மை சொன்னாராம் உணவு பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலு பேர் உண்மைன்னா தெரியுமா எது விழிப்புணர்வு தெரியுமா எப்போ சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் இந்த நாலு தெரிஞ்சால் போதும் எப்போ சாப்பிடணும் எப்போ வேணாலும் சாப்பிட்லான்றோம் அதுதான் தப்பு சில பேர் கிரைண்டர் மாதிரி அரைச்சினே இருப்பான் வாயில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இன்றைக்கி கூட இருக்குது நம்மளையே நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறோம் சார் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணம் 7:30 விடிய காலையில் 7 மணிக்கு போகிறோம் டிஃபன் போடுறாங்க சாதாரணமாக நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவோம் காலை பகல் இரவு கல்யாணத்துக்கு போட்டால் மட்டும் ஏன் சிஸ்டம் மாறுதுன்னு எனக்கு தெரியல காலையில் 7 மணிக்கு போய் பொங்கல் பூரி வடை இப்போல்லாம் ஊத்தப்பம் எல்லாம் போடுறான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு சார் தாலி கட்டுற நேரத்தில் டக்குன்னு திருப்பியும் போயிடுறான் ஒரு காலத்தில் கல்யாணத்தில் எப்படி சாப்பாடு இருந்ததுன்னா இந்த 50 வயசு ஆனவங்களுக்கு தெரியும் பந்தி போட்டுட்டு எல்லா ஐட்டமும் போட்டுட்டு அங்கேருந்து பொண்ணு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வருவானுங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சார் சாப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க அவங்க கூப்பிடலேன்னு சில சொந்தக்காரன் கோச்சின்னு போயிருப்பான் என்கிட்ட நேராக வந்து கூப்பிடலேன்னு ஆனால் இப்போ எப்படின்னே தெரியல சார் அவனுக்கு டைனிங் ஹால்லேயே உழவு பிரிவை வச்சுருக்கானுங்க எலை போட்ட உன்னையே இன்னும் தாலியாக கட்டில் ஓடி போயிடுறான் சாப்பாட்டுக்கு அசிங்கமாக இருக்குது முன்ன ஒரு பந்தி முடிஞ்ச பிறகு அடுத்த பந்தி இப்போ அப்படி கிடையாது சார் முதல் பந்தி நடக்குது பின்னால் 2 பேர் நிற்கிறான் சாப்பாட்டு மேலே என்ன வெறி பாருங்க 2 பேர் நிற்கிறான் அதில் ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான் கூச்சமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சாம்பார் முடிச்சுட்டு குஞ்சுண்டு சாதம் வாங்கி ரசம் சாப்பிட்லான் போது இவன் ஆண்டு சொல்கிறான் சாருக்கு மோர் அப்படின்னா நான் இல்லைங்க ரசம் அப்படின்னேன் ஓ ரசமும் சாப்பிடுவியா நீ அதுக்கு பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான் அவன் பின்னால் இருக்கிறவன் சொல்கிறான் இது வேலைக்காகாது வேற ஆள் பாருன்றான் ஏன்னா நான் ரசம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வெறி கொண்டு அலையிறான் சார் இது இதெல்லாம் நிறுத்தணும் இதெல்லாம் நிறுத்தினா தான் உண்மையிலேயே சார் அதாவது டைமுக்கு சாப்பிட்ணுன்ற நினைக்கிறதே தப்பு எப்போ சாப்பிட்ணும் தெரியுமா பசி எடுத்து சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிடக்கூடாது சில பேர் அதையே பெருமையாக பேசுவான் நான் சார் வெள்ளக்கார மாதிரி டைமுக்கு சாப்பிடுவேன் வெட்டி வெயிலில் போட அதான் தப்பு டைமுக்கு சாப்பிடக்கூடாது நம்ம எல்லாருமே நம்ம போலீஸ் நண்பர்களை வந்து கிண்டல் பண்ணுவோம் தெரியுமா போலீஸ்னால் தொப்பை பெருசாக இருக்குது அது அவங்கள வர வச்சுக்கிருந்தா இல்லை டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்களா இல்லை சார் நம்மளாம் டைமுக்கு சாப்பிட்றவங்க அவங்களாம் டைம் கிடச்சா சாப்பிட்றவங்க அதனால தான் வேலை கட்ட வேலையில் சாப்பிட்டு தொப்பை பெருசாக போச்சு நம்ம பசிக்கு சாப்பிட்றோம் யாராவது பசிக்கு சாப்பிட்றோமா இல்லை அதாவது எதுவாக இருந்தாலும் சரி காலை உணவை தவிர்ப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சார் பிரேக்ஃபாஸ்ட்டுன்றான் நான் சொல்கிறதெல்லாம் வந்து உணவை பற்றிய விழிப்புணர்வு இல்லை காலையில் சாப்பிட்றதே இல்லை எங்கள் அக்கா பையன் எம்ஏ இப்போ எம்டெக் படிச்சுட்டு எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறான் நைட்டெல்லாம் அவனுக்கு சாப்பிட கொடுக்குறானுங்க நைட் ஷிஃப்ட்டு நைட்டெல்லாம் சாப்பிட கொடுக்குறானுங்க காலையில் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டான் 10 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டம் உடம்பு பாழாக போயிடும் அது பேரே பிரேக்ஃபாஸ்ட்டு கா நைட்டெல்லாம் விரதம் இருக்கிறத முறிக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் சாப்பிடாமல் காலையில் எத்தனை பேர் இருக்காங்க அநியாயம் அக்கிரமம் எப்போ சாப்பிட்ணும் எப்போ வேணாலும் சார் சார் இவர் அவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார் எல்லாம் அதில் சங்க காலத்தில் சொல்லியிருக்குன்னு சங்க காலத்தில் தான் சொல்லியிருக்கு ஆனால் இன்றைக்கி யாராவது கேட்குறோமா 45 நிமிஷம் குளித்து முடிச்சுட்டு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் யாராவது அந்த மாதிரி செய்கிறோமா இல்லை சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து தான் குளிக்கணும் யாராவது அந்த மாதிரி செய்கிறோமா ஒன்றும் இல்லை இட்லியை பற்றி எல்லோரும் பேசிட்டோம் இட்லியை விடுங்க சார் ஒரு நல்ல டிஃபனை கிடைக்க மாட்டேது வீட்டில் இந்த நாகரிக கருமதத்தில் எல்லாத்தையும் தொலைச்சி
அன்றைக்கி பார்க்குறேன் என் ஒய்ஃபு டெய்லி எங்கள் அம்மா காலத்துலேருந்து அப்படி தானே, காலையில் ஒரு ரெண்டு தோசையோ இட்லியோ பொங்கலோ போட்டால் ஒரு மணி வரையும் நம்ம ஓட்டலாம், பசி எடுக்காது. காலையில் பார்க்குறேன் ஒய்ஃபு சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சா, என்ன கிண்ணம் வைக்கிறேன்னு அப்படின்னு உள்ளே போனான். ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தான், கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி ஏதோ ஜல்லி மாதிரி கொட கொடன்னு கொட்டினான். என்னது இது என்ன கிளாக்ஸ் அப்படின்னா, கிளாக்ஸ் இது என்னது அப்படின்னா, அதான் டிஃபன், இதில் கலோரி அதிகம், ப்ளஸ் டூ ஃபெயிலு. ஏதோ டயட்டிஷியன் மாதிரி கலோரி அதிகம், நம்ம யாருக்குமே கலோரினா என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் சொல்லுவோம் கலோரி அதிகம் அப்படின்னா. சார் அதை சாப்பிட்டு எப்படி சார், அதை பார்க்கும்போதே எனக்கு பிபி ஏறுது, என்ன இது என்ன, இதுதான் இனிமேல் டிஃபன், என்னால் அதெல்லாம் பண்ணிணுக்க முடியாதுண்ணா. யோசிக்கிறேன் வெளில போய் சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன், திடீர்னு கேள்வி கேட்டா பால் ஊத்தவாண்ணா யாருக்கு என்ன, இதுக்கு தான் பால் ஊற்றி சாப்பிடுங்க அப்புறம் இஷ்டம்னு. சார் திரும்பி பார்க்குறேன் என்னா என்னையே பார்த்துனுக்குது, ஏன்னா அது சாப்பிட்றதும் சின்ன கிண்ணம், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜல்லி, நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டான்னா நம்மளுக்கு என்ன போடுவாங்கன்னு. ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம், அக்கிரமம். உணவு எது விழிப்புணர்வு தெரியுமா, உணவை மூன்று வேளையும் சூடாக சமைத்து சாப்பிடணும், சுட வச்சு சுட வச்சு சாப்பிடக்கூடாது. அந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சவனை பார்த்தேன்னா அக்கிரமம் சார், காலையில் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளக்கத்தெல்லாம் எடுத்து வச்சு டேபிளில் வைக்கிறான், செலக்ட் பண்ணிக்கங்கன்றா. அதாவது நம்ம எது செலக்ட் பண்ணுமோ அன்றைக்கி அதை சுட வச்சு குத்துருவோம்ல, இதெல்லாம் உருப்படுறதா, ஒன்றும் பண்ண முடியாது, அது பழக்கம் ஆகிடுச்சு. அதாவது வீட்டில் உணவு ஒரு காலத்துலங்க உண்மையிலேயே விழிப்புணர்வு இருந்த காலம் அந்த காலம், இப்போ இல்லை, அதான் பிரச்சனையே குறைந்து விட்டது. அதான் ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு காலத்தில் ஹோட்டலே கிடையாதுங்க, ஒரு ஊர் இருந்ததுன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்கும், சில ஊரில் அதுவும் இருக்காது. அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒரே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும், அவ்வளோதான். இப்போது தடிக்க விழுந்தா ஹோட்டல் சார், ஹோட்டலுக்கு போனால் என்னமோ ஓசியில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ கும்பல், எல்லாமே ஹோட்டலில் ஆயிடுச்சு. அந்த உணவுடைய தரம் எதை பற்றி கவலை இல்லை, எவனாவது ஒருத்தன் காசு வருதுன்னு இந்த ஹோட்டலுக்கு போட்டு வேறு லெவல் அப்படின்னு போட்டு விட்டுறான், அது போய் சாப்பிட்டா உண்மையிலே வேறு லெவல், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஹோட்டலுக்கு ஜாஸ்தியாக போச்சு சார், ஹோட்டல் ஜாஸ்தியாக போச்சு, தரம் கம்மியாக போச்சு, அதை பற்றி கவலை இல்லை. என் ஒய்ஃப் அன்றைக்கி தர தரன்னு எடுத்துன்னு போகிறான், இன்றைக்கி சமைக்கலை ஹோட்டலுக்கு வாங்கினேன், பார்த்தா அங்கே உள்ள ஒரே கும்பல். என் ஒய்ஃப் அங்கே வந்து சொல்கிறா, அங்கே இருக்கிற லேடிஸை பார்த்து வீட்டில் ஒத்தையும் சமைக்க மாட்டா போலகுது அப்படின்றா, இவ தான் நம்மளை கூட்டிகிட்டு போனது, ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் உண்மையிலே விழிப்புணர்வு சின்ன வயசுலலாம், அதாவது அம்மாவோட அருமை எப்போ தெரியும்னு தான் தெரியும். சின்ன வயசில் எங்கள் அம்மா சார் டெய்லி கீரை ஒன்று வைப்பாங்க, அதை சாப்பிட்லாம் அவ்வளோ திட்டுவாங்க, சாப்பிட்டு எழுந்துரு சாப்பிட்டு எழுந்துரு சாப்பிட்டு எழுந்துருன்னு. கீரை உடம்புக்கு நல்லது, எல்லாம் போயிடுச்சு, இப்போது யார் வீட்டில் கீரை ஆக்கிறதில்ல, எனக்கே கீரை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, ஒய்ஃபுக்கிட்ட கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. கேட்டால் யார் ஆயிடுது ஆஞ்சி குத்துட்டு ஆஃபீஸுக்கு போங்கன்றா, கீரை ஆசையாக போயிடுச்சு, எல்லாம் மாறி போச்சு, எப்படி சாப்பிட வேண்டும் மாறி போச்சு சார், கீழே உட்காந்து சாப்பிடணும் சார், அதுதான் உண்மை, உண்மையான பயிற்சி. ஆனால் எத்தனை பேர் கீழே உட்காந்து சாப்பிட்றோம், கிடையாது. இங்கே கிருஷ்ணி வீழ்த்தியை பற்றி பேசுகிறாரு, அந்தம்மாவே ஜிம்முக்கு போய் ஒல்லி ஆயிடுச்சு இவனுக்கு, அந்த இட்லியை மோசமாக்கி குஷ்பு இட்லின்னு வச்சு உயிரெடுக்கிறானுங்க. 150 வகையில் பரோட்டா மட்டும் இருக்குது, அவ்வளவும் நாசம், ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு வந்துடுச்சு சார். காம்போன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் சார், மட்டன் பிரியாணி, அது வாங்கினீங்கன்னா 5 பீஸு சிக்கன் 65 ஃப்ரீ, ஒரு 500 மில்லி கோகோ கோலா ஃப்ரீ, தொடர்ந்து 3 வாரம் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஃப்ரீ. நீங்கள் எத்தனை பேர் செய்தி படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி காம்போ சாப்பிட்டு அட்டாக் வந்து செத்துருக்காங்க. ஆனால் இந்த விழிப்புணர்வு இன்னும் குறைந்து விட்டது என்பது தான் உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கிறது. எல்லா இடத்திலுமே சார் உட்கார்ந்து சாப்பிட்ற ஒரு கான்செப்டே போயிடுச்சு, நின்றுன்னு சாப்பிட்றது. இந்த பஃபேன்னு ஒன்று ஆரம்பித்தா பாருங்க, உண்மையிலேயே வந்து ரொம்ப, அது யூரோப் நாகரிகன்னா அவங்க வேறு, நம்மளுக்கு அது வராது. ஆயினம் இருக்கட்டும் சார், உட்காந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்றது வருமா, இந்த பஃபேவை போட்டு உயிரெடுத்து அந்த, அது என்னமோ தெரியல சார், அந்த பிளேட்டே பிங்கம் பிளேட்டே 1.5 கிலோ இருக்குது,
அதை கையில் வச்சு நீ க்யூவில் நிற்கும்போது வேற எங்கேயோ க்யூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது க்யூ ஒன்று வராது, விட்டுட்டு போகவும் மனசு வராது, ஏன்னா 500 ரூபாய்க்கு மொய் எழுதியிருக்கோம். சரின்னு நின்று நிதானமாக சாப்பிட்டுட்டே போகலான்னு பார்த்தா நகரவே நகராது, அப்படியே எட்டி 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 பார்த்தா நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவன் அப்போ தான் குலோப் ஜானை 2-2 எடுத்து போடுவான். அது பார்க்கும்போது நமக்கு பக்குன்னு இருக்கும், டென்ஷன் ஆகும், ஏன்னா நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போயிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா மாட்டானுங்களா. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 2 ரூபா போடுறேன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆளுங்களுக்கு சாப்பிடவும் தெரியாதுங்க. எவனாவது ஒருத்தன் அந்த பொஃபேலேருந்து சாப்பாடெல்லாம் தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு திரும்பும் போது பாருங்களேன் வாந்தி வரும். அவியல் அவியல் நிறுவில் குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் மட்டும் எடுத்துன்னு வருவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இது தேவையில்லை. இதில் என்ன கஷ்டம்னா இப்போ பொஃபே சிஸ்டம் கல்யாணத்துலேயும் வந்துடுச்சு சார். நம்ம வீட்டு கல்யாணங்க இல்லையே, அன்றைக்கி போகிறேன் எங்கள் சொந்தக்காரன் கல்யாணம் பஃபே வச்சுட்டான். என் ஒய்ஃபு தெளிவாக சொல்லிட்டான், புடவை புதுசு நானும் பையனும் உட்காந்துக்கிறோம் நீங்கள் போய் வாங்குவாங்கன்னு. வேணான்னு சொன்னாலும் கேட்க முடியாது, ஏன்னா மொய் எழுதியிருக்கோம். க்யூவில் நின்று பெரிய தட்டை எடுத்து போய் ஒரு தட்டை வாங்கி ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு ரவுண்டு போய் இன்னொரு தட்டை வாங்கி வந்து பையனுக்கு கொடுத்துட்டு 3வது ரவுண்டுக்கு எனக்கு நிற்கிறேன். அந்த பரிமாறம் சொல்கிறான், தட்டு தட்டாக நீயே சாப்பிடு. பின்னால் வரவங்களுக்கு வழி உறுதியான்றான். அதாவது விழிப்புணர்வு எங்கெங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அரசாங்கமே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த விழாக்களை செய்கிறது. ஆகவே மென்று முழுங்கி சாப்பிடணும். யாராவது மென்று முழுங்குறோமா? இல்லை. அசைச்சு சாப்பிடணும். யாராவது சாப்பிட்றோமா? எல்லாம் அவசரத்தில் சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னா சோடா குடிக்கிறது, சாப்பாட்டோட சோடா குடிக்கிறது எல்லாம் இருக்குது. அதனால் சில பேர் சாப்பிட்டு சாப்பிடுவோம், அதில் நிறைய பேர் தத்துவம் சொல்லுவான், டை சாப்பிடும் போதே சைட் டிஷ் நிறைய சாப்பிட்டே வச்சுக்க கரெக்டாகிடும். அவர் ஃபாரினில் படித்தவர். அதனால் உணவை விழிப்புணர்வுடன் உண்ணுவோம். நல்லா சாப்பிட்றது முக்கியம் இல்லை சார், நல்லதா சாப்பிட்றது முக்கியம். நன்றி, வணக்கம். நண்பர் மோகன சுந்தரம் ரொம்ப ரசிக்கும்படியாக பேசினார், கொஞ்சம் நேரம் ஆனவுடனே மயக்கம் வரும்படியாக பேசினார். அவருக்கு நம்முடைய வாழ்த்து பாராட்டு. ஒரு முதல் செய்தி, இல்லை யாராவது புறப்படணும்னா புறப்படுறவங்களாம் புறப்பட்டுருக்காங்க, மிச்சம் இருக்கவங்களுக்கு பேசலாம். யார் யார் புறப்படணும்னு நினைக்கிங்களோ புறப்பட்டுருங்க, மற்றவங்களுக்கு பேசினா போகிறோம். கல்யாண வீட்டில் சார் ஒரு 20 ஐட்டம் போடுறாங்க, 15 ஐட்டம் போடுறாங்க. 20-15 ஐட்டம் ஒரு மனுஷன் திங்க முடியுமா? உடம்புக்கு நல்லதா? இது ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா. டேய், கல்யாண வீட்டில் 7-8 ஐட்டம் போட்டால் எல்லாமே உனக்குன்னு அர்த்தம் இல்லைடான்னார். அவங்க 7-8 ஐட்டம் பரிமாறுறாங்கன்னா எல்லாமே உனக்குன்னு அர்த்தம் இல்லை, வெவ்வேறு ருசி உடைய பல பேர் வருவாங்க, எல்லாரும் சாப்பிடணுங்கிறதுக்காக 7-8 ஐட்டம் சமைச்சு வச்சுருக்கிறாங்க, அதில் எது உனக்கு சூட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எந்திரி. இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். 10 ஐட்டம் வைக்கிறாங்கன்னா 10 நமக்கு இல்லை, அதில் நமக்கு உரியது எதுவோ அதை மட்டும் சாப்பிட்றதுக்கு நம்ம பழகணும். இந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு தான் விழிப்புணர்வுன்னு பேர். கல்யாண வீட்டில் போனால் 12 ஐட்டம் வைக்கிறாங்க, 12 நான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. வைக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லலாம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்கிறேன், பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடாதீங்க, சாப்பிட உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாறுங்க, அப்போ தான் வீணாக்காமல் வேண்டாம் அப்படிங்கிறத வேண்டாம்னு சொல்ல முடியும். அதனால் எந்த திருமண வீட்லேயுமே இலை போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பரிமாறுங்க, நீங்கள் எது சாப்பிடக்கூடாதோ அதை வேண்டான்னு சொல்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. உணவை வீணாக்காதீங்க, இன்னொன்று, எல்லா காலத்திலையுமே நாம் ரொம்ப நல்லா இருந்தோம், ஒரு காலத்தில் நம்முடைய பெரியவங்கள்லாம் சௌரியமாக இருந்தாங்க, இதெல்லாம் உண்மை இல்லைங்க. நான் அகநானூறு அப்படிங்கிற ஒரு இலக்கியத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதுக்கு ஒரு வரி சொல்லட்டுமா?
வெயில் காலத்தில் எறும்பு புற்றுக்குள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற எறும்புகள் சேகரித்த அரிசியை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள். அகநானூரில் இருக்கு. அகநானூர் தமிழோட பழைய இலக்கியம். வெயில் காலத்தில் எறும்பு புற்றுக்குள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற எறும்புகள் சேகரித்த அரிசியை எடுத்து சமைத்து சாப்பிடுவார்கள். அப்ப எப்பவுமே நாம வளமா இருந்தோம்னு இல்லை, நாம ஏழையாவும் இருந்திருக்கிறோம். இந்த நாட்டில் அரிசி எறும்பு புத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டுருக்கிறா, அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அப்போ உணவை வீணாக்க கூடாது, எந்த வகையிலும் உணவை வீணாக்காமல் சாப்பிட்றதுக்கு நாம் பழகணும். இன்னொன்று, வேடிக்கையாக பேசினா கூட மோகன சுந்தரம் நாலு அளவுகோல் சொன்னார். எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். சாப்பிட உட்காந்தாச்சுன்னு சொன்னான். இங்கே பரோட்டாவை பற்றி கூட பேச்சு வந்தது. இந்தியாவிலேயே அதிகமாக பரோட்டா சாப்பிட்ற ஊர் எது தெரியுங்களா? விருதுநகர். இந்தியாவிலேயே அதிகமாக மைதா மாவு விற்பனையாகி பரோட்டா சாப்பிட்ற ஊர் எதுன்னு கேட்டால் விருதுநகர். கடினமாக உழைக்கிற மக்கள் வயிறு நிரம்பணுங்கிறதுக்காக சாப்பிட்றாங்க. யாருக்கும் ஒன்றும் பரோட்டா மேலே வெறுப்புன்னு அர்த்தம் கிடையாது. அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல், அதை சிவராமன் எழுதுறாரு, உடம்பில் சர்க்கரை நோயை தூண்டுவதற்கான வலிமை உடையது. இந்தியாவில் முன்ன சர்க்கரை நோய் கிடையாது, ஆனால் இந்தியாவில் இப்போ பலருக்கு சர்க்கரை நோய் அதிகமாகிருக்கு. அதுக்கு காரணம் நாம் உண்ணுகிற அந்த மைதா மாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல், அது சர்க்கரை நோயை கூட்டக்கூடிய வலிமை உடையது. அதனால அதை தவிர்ப்பதற்கு குறைச்சலாம் சாப்பிடுங்க. எப்பாவது ஒரு ஆசை இருக்கு, ஒரு தடவை பரோட்டா சாப்பிட்டா தப்பு கிடையாது, அதை ரெகுலர் ஃபுட்டாக ஆக்காதீங்க, ரொட்டீன் ஃபுட்டாக ஆக்காதீங்க அப்படின்னு மருத்துவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் தான் விழிப்புணர்வு அப்படின்னு பேர். உங்களுக்கு வருத்தமோ கோபமோ இருக்கும்போது தயவு செய்து சாப்பிடாதீங்க. மனசில் ஒரு கோபம் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, அப்போ யாரோ சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? நீங்கள் வயிற்றில் ஒரு உணவு போட்டால் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிட், ஒரு அமிலம் சுரக்கணும். சோவியத் ருஷியாவில் பாவ்லாவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் நிபுணர், மருத்துவ நிபுணர், அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு, சாப்பிடும்போது கோபம் வந்துட்டா, இந்த உணவு உள்ளே இருக்கும்போது கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவு அப்படியே ஒரு கட்டியாக மாறிடுது, அது ஆசிடால் ஜெரிக்க முடியாது, அது நெடுநேரம் குடல்ல அப்படியே தங்கி விஷமாக மாறுது. மூணு விஷயம், பயம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, பயம் வந்தால் சாப்பிடக்கூடாது, கோபம் வந்தால் சாப்பிடக்கூடாது. இந்த பயம் கோபம் வருத்தம் போன்றவை இருக்கும்போது சாப்பிட்டா சாப்பிட்ட உணவு ஜெரிக்காது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பெரியவங்க, நீ எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு முறையை சொன்னாங்க. தம்பி சொன்னார், நான் 11 தடவை சபைச்சு சாப்பிடணும்னு. நான் ஒரு நூல்லேருந்து படித்ததை சொன்னால் நீங்கள் என்னை நம்ப கூட மாட்டீங்க. ஒரு துண்டு வாயில் போட்டால் 32 தடவை கடிக்கணுமா? ஒரு துண்டு தோசையை வாயில் போட்டோம்னா 32 தடவை கடிக்கணுமா? ஏன், நமக்கு 32 பல் இருக்குது. அதனால 32 தடவை சவைச்சிட்டு சாப்பிடுங்க, அந்த உணவு உங்களுக்கு அமிர்தமாக மாறும் அப்படிங்கிறாங்க. நான் இதை இங்கிலீஷில் கொஞ்சம் வேடிக்கையாக எழுதினேன். என்ன, வாயில் சலைவா ஊறும்படியாக சாப்பிட்டா அலைவா இருக்கலாம் லைஃப்பில், அதனால சலைவா ஊறும்படியாக சாப்பிட்டா அலைவா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்களுடைய கண்டுபிடிப்பு. எச்சல் எப்போ ஊறும், திரும்பி 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 சவைச்சு சாப்பிடும்போது நிறைய எச்சல் ஊறும். எச்சல் ஊறினா அது விஷமாக இருந்தால் கூட அதை மாற்றிடும். நம்முடைய எச்சிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால தான் சவைச்சு ருசித்து சாப்பிடுங்க. மன்னிச்சுக்கங்க, சில பேர் போஸ்ட் பாக்ஸில் தபால் போடுற மாதிரி போடுறான் சார், போஸ்ட் பாக்ஸில் தபால் போடுற மாதிரி லபக்குன்னு அப்படியே போடுறான், தபக்குன்னு இங்கே அப்படியே வாங்கிக்கிறான். இதுக்கு 32 அடி குடலே தேவையில்லை ராஜா, பேசாமல் இங்கே ஒரு ஓட்டையை போட்டு அதுலேயே வச்சு அதுலேயே வெளியே எடுத்து விடலாம். இதுக்கு எதுக்கு அனாவசியமாக ஒரு வாய், இதுக்கு இவ்வளோ பெரிய குடல், இதெல்லாம் ட்ராவல் பண்ணி உள்ளே போகும்போது தான்
ப்ராசஸிங் ஆகுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வடை உளுந்து நம்ம பொறிக்கிறோம் இல்லை, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயோடு இருக்கிற பொருளை டைஜஸ்ட் பண்ணுற பகுதி வேறு, எண்ணெய் இல்லாமல் இருக்கிற பகுதியை டைஜஸ்ட் பண்ணுற இடம் வேறு குடலில். நீங்கள் உளுந்து வடை சாப்பிட்டாச்சுன்னா குடல் கஷ்டப்படும். இதை வெறும் உளுந்துன்னு ப்ராசஸ் பண்ணுறதா, இதுக்கு உள்ளே இருக்கிற எண்ணெயை கணக்கு பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுறதா, இல்லை சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் படிக்காமையே ஃபைலை பாஸ் பண்ணுற மாதிரி அப்படியே பாஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்றதா, நம்ம குடலுக்கே ஒரு பெரிய திகைப்பு வரும், அது சரியாக டைஜஸ்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படும். ஒரு வடமொழி சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறான், ஒருத்தனை மடையனாக்கணும்னு ஆசைப்பட்டா தினம் 21 வடை 7 நாள் கூடு, எவ்வளோ பெரிய அறிவாளியும் முட்டாளாக்கிடலாம்னு எழுதியிருக்கிறான். இதுக்கு ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப அறிவாளியாக ஒருத்தர் இருக்கிறானா அவனை மடையனாக்கணுமா, 21 வடை 7 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லு, எவ்வளோ பெரிய அறிவாளியும் மடையனாயிடுவான் அப்படின்னு எழுதியிருக்கிறான். இப்போ இதெல்லாம் காரண காரியத்தோடு நம்ம யோசிக்கணும். நான் உணவை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது உணவு திருவிழாவில் வேலை இல்லை, எவ்வளவு சாப்பிடணும், எப்படி ரசித்து சாப்பிடணும், எப்படி அனுபவித்து சாப்பிடணும், இதுதான் ரொம்ப முக்கியம். அனுபவிக்கணும், அதை எடுத்து ஒரு துண்டாக இருந்தால் கூட ரசித்து அனுபவித்து சாப்பிடணும். இன்னொன்று பாருங்கள், நம்ம உடல் நலம் எவ்வளவு, யார் சொன்னால், ஆஸ்பத்திரி இவ்வளோ வளர்ந்தாச்சு, தெருவுக்கு 2 ஆஸ்பத்திரி வந்தாச்சு, புதுசு புதுசாக மருந்து வந்தாச்சு, இவ்வளவுக்கு அப்புறமும் நம்ம மக்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற செய்தி ஆச்சரியமான செய்தி, நம்ம உடம்பில் 80% தண்ணீர் தான் இருக்குது. யார் உடம்பை எடுத்துக்கிட்டாலும் ரத்தத்தில் 80% தண்ணீர் தான் இருக்குது. நல்ல தண்ணீர் அருந்தாததால் தான் மனிதனுக்கு அதிக நோய் வருகிறது. தெளிவான மழை நீரை பிடித்து வைத்து நல்ல நீரை மட்டுமே அருந்துவது என்ற பழக்கத்தை மக்கள் ஏற்படுத்தினால் மக்களுக்கு இருக்கிற நோயில் 70% நோய்களை நீக்கிவிட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது, நல்ல தண்ணி தான் சாப்பிடணும். நல்ல தண்ணி, தண்ணி சாப்பிடணும்னு சொல்லல, நல்ல தண்ணி சாப்பிடணும். ஏன்னா நல்ல தண்ணீர்லேருந்து தான் ஆயுர்வேத மருந்து தயாரிப்பாங்க. மழை நீர் இருக்கு பார்த்தீங்களா, மழை நீர்லேருந்து தான் ஆயுர்வேத மருந்துகளை தயாரிப்பாங்க. அப்போ மழை நீரை சேகரித்து சாப்பிடுகிற பழக்கம் வந்தா பெருவாரியான நோய்களை ஜெயிச்சுடலாம், நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயபெட்டிக் அவேர்னஸ், அதாவது சர்க்கரை வியாதிக்கு விழிப்புணர்வு நடத்துறாங்க பாருங்க, இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு, சிறுதானியம் சாப்பிடுங்க, வரகு சாப்பிடுங்க. நான் கூட கேள்விப்பட்டேன், வரகுண்ணா பெருங்குடி, நீங்க அந்த குளம் இல்ல, கொங்கு மண்ணில் ஒரு பழக்கம் இருக்கு, வரகு உண்ணா பெருங்குடின்னு ஒரு ஒரு குளம் இருக்கு, இதை அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய மரபில் இருக்கு. அதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா அலர்ஜின்னு ஒன்று இருக்கு. ஒரு சில உணவு தான் ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சில உணவு எல்லாருக்கும் ஒத்துக்காது. நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், அதை எவ்வளவு பேர் யோசிக்க முடியுமோ யோசிங்க. ஒருவருக்கு அமிர்தம், இன்னொருவருக்கு விஷம். ஒருவருக்கு அமிர்தம், இன்னொருவருக்கு விஷம். ஒருவருக்கு விஷம், இன்னொருவருக்கு அமுதம். மனித இனத்தோட படைப்பு ஆச்சரியமானது. எல்லாருக்கும் எல்லாம் ஒத்துக்கும்னு இல்லை. சில சக்கரை வியாதிக்காரங்க சொல்லுவாங்க, அவன் 8 இட்லி திங்கினா ஒன்றும் பண்ணலை, நான் 3 இட்லி திங்கினா எனக்கு சக்கரை ஏறி போகுது. நீ போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சார்? சில பேருக்கு உடலுடைய அமைப்பு என்ன சாப்பிட்டாலும் அதை ஒன்றா கன்வெர்ட் பண்ணும், அவங்க அதை பார்த்து சாப்பிடணும், இது நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு திருவள்ளுவர் எழுதுறார் பாருங்க. மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உனின். உனக்கு எது ஒத்துக்குது எது ஒத்துக்கல அதை பாரு, ஒத்துக்கிறத சாப்பிடு, ஒத்துக்காத விட்டுடு, உனக்கு நோய் கிடையாது அப்படிங்கிறார். இதை கண்டுபிடிக்கணும், எது எனக்கு ஒத்துக்கல, எந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலன்னு கண்டுபிடிக்கணும், நாம அதோட நிறுத்திடணும். இதை நாம செய்யறது இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, நான் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிறேன், உடம்பை இளைக்கணும் அப்படின்ன உடனே எனக்கு ஒருத்தர் யோசனை சொன்னார், ஓட்ஸ் சாப்பிடுங்க, ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னார். நாம் உடனே யாராவது ஒருத்தர் சொன்னால் அந்த வேள்வியாகவே அதை ஆரம்பிச்சிருவோம். காலையில் நான் ஓட்ஸ் சாப்பிட்டேன், மத்தியானத்துலேயும் ஓட்ஸ் சாப்பிட்டேன், ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டேன், அப்புறம் நடந்தது என்னன்னு நான் சொல்ல முடியாது. என்ன,
என் நேரமுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு போயிட்டு வர வேண்டிய அவசியம். அது ஓட்ஸ் இல்லைங்க, ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுற ஓட்ஸாக மாறிடுச்சு. எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் சொல்கிறேன், அவர் கேட்டார், நீ இவ்வளோ படித்தவன் தானே, என்னை விட வயசில் ரொம்ப பெரியவர் அவர், எங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணவர், நீ படித்தவன் தானே, இங்கிலீஷ்காரன் ஓட்ஸ் தின்னான்னு நீயும் ஓட்ஸ் திம்பியா? ஒவ்வொருத்தருக்கும் மரபு அணுன்னு ஒன்று இருக்குது, ஜீன்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீன் என்ன பண்ணும்னு கேட்டால், நீ உன்னை சாப்பிட்டா நீ சாப்பிட்ற பொருளை எடுத்து வச்சுக்கோ, அதுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ப்ளூ பிரிண்ட்னா ஏற்கனவே நம்ம இதை சாப்பிட்டோமா சாப்பிட்லையா அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பகுதி இருக்குது, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும். இது நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட பழக்கம் உண்டு அப்படின்னா வச்சுக்கோ, இல்லையா நம்மளது இல்லைன்னு வெளியே தள்ளிடும். உன் ப்ளூ பிரிண்ட்டு ஓட்ஸை ஒத்துக்கலை, ஏன்னா உங்கள் தாத்தா சாப்பிடல, உங்கள் அப்பா சாப்பிடல, ஏழு தலைமுறையாக சாப்பிடல, நீ மட்டும் அதை சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காது, உட்டு தொலை அப்படின்னார். உட்டு தொலைச்சேன், உடம்பு நல்லாச்சு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தெரியுங்களா, ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எவனாவது சொன்னால் நம்புகிறோம், கிடையாது. நமக்கு அது ஒத்துக்குமா இல்லையான்னு இருக்கு. நம்ம ஜெனட்டிக்கலி நம்ம என்ன மரபணுல வர்றோமோ அதை பொறுத்து இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான செய்தி தெரியுமா, ஒரு மனுஷன் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவன் பிறந்து வளர்ந்த இடத்துலேருந்து ஒரு 50 மைல் ரேடியஸுக்கு உள்ளே இருக்கிற உணவை சாப்பிடணும். அவன் பிறந்து வளர்ந்த இடத்துலேருந்து ஒரு 50 மைல் ரேடியஸில் இருக்கிற உணவை சாப்பிட்டா பெருவாரியாக அவனுக்கு நோயே வராது. ஏன்னா அந்த மண்ணில் விளையிற உணவு அந்த உணவு அவனுக்கு ஒத்ததாக இருக்கும். இப்படி உணவை பற்றி நூற்றுக்கணக்கான குறிப்பு, நூற்றுக்கணக்கான செய்திகள் இந்த உலகத்தில் அடங்கி இருக்கு. எனவே உணவு அப்படிங்கிறதுல ருச்சிக்கு சாப்பிட்றோம், பசிக்கு சாப்பிடலாம், கொஞ்சம் ருச்சிக்கு சாப்பிடலாம், ஆனால் விழிப்புணர்வு என்பது ஒன்னொன்னுலேயும் இருக்கணும். நம்ம இந்த பொருள் சாப்பிட்றோமே இது நம்ம உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு அவேர்னஸ். இப்போ உணவு திருவிழா இது, இதில் நல்ல நீங்கள் ருசியாக சாப்பிடுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலை, அதை நாங்கள் மறுக்கலை, ஆனால் சாப்பிட்ற உணவு நமக்கு ஒத்துக்குதா இல்லையா, இது நீண்ட நாள் சாப்பிடலாமா, இதை காலையில் சாப்பிடலாமா மத்தியானம் சாப்பிடலாமா, சில பொருளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம பெரியவங்க தயிரும் கீரையும் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. ஏன், மலத்தை கட்டுவது தயிர், மலத்தை வெளியே தள்ளுவது கீரை, இது ரெண்டும் எதிரெதிராக உள்ளே போச்சுன்னா தயிர் சாப்பிடும்போது கீரை சாப்பிட மாட்டாங்க, ரெண்டும் ஒன்றா உள்ளே போனால் குடல் சிக்கலாகும். இந்த உணவை வெளியே தள்ளுறதா உணவை உள்ளே வச்சுக்கிறதா அப்படின்னு அதுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறோம். அப்போ எதோட எதை சேர்த்து சாப்பிடணும், எதோட எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும்னா 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை ஒரு நாளில் விரதம் இருக்கணுங்கிறான். இது பாசிபிளா? பாசிபிள். இப்போ நைட்டு நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா 7 மணியோடு உங்கள் சாப்பாட்டை நிறுத்திட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் 7 மணிக்கு நீங்கள் காப்பியோ டீயோ சாப்பிட்டா கூட 12 மணி நேரம் கேப் இருக்குது. வேற ஒன்றுமே வேணாம், இரவு உணவை மட்டும் ஒழுங்குபடுத்தி கொண்டு 7 மணிக்குள்ளே நான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டாச்சுன்னா மறுநாள் 7 மணிக்கு மேலே 8-8.5 மணிக்கு காலையில் சாப்பிட்ற பழக்கம் வந்தால் 13 மணி நேரம் 14 மணி நேரம் நாம் ஃபாஸ்டிங் விரதம் இருந்த தன்மையை பெற்றுவிடுகிறோம் டெய்லியே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்ற தொடங்கினால் உடல் நலம் அக்கறை உடையதாக மிகப்பெரிய மாற்றம் உடையதாக மாறுவதற்கு வழி உண்டு. எனவே கொஞ்சம் நல்ல செய்திகளை படிங்க. மருத்துவர் சிவராமன் ரொம்ப அருமையாக பல செய்திகள் சொல்லியிருக்கிறாரு, யூடியூப்பில் கேளுங்க, உணவு பற்றிய நிறைய நல்ல செய்திகள் இருக்குது, அதில் பின்பற்றக்கூடியதை நீங்கள் பின்பற்றுங்க. எங்களுடைய பணிவான விண்ணப்பம், மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, நேரத்தில் சாப்பிடுங்க, எப்போ அவசியமோ அப்போ மட்டும் சாப்பிடுங்க. இந்த பாருங்களேன், இப்போ சாப்பிட்லாமா கொஞ்சம் தள்ளி சாப்பிட்லாமான்னு ஒரு டைலமா வந்துட்டாலே அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு தான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தள்ளி சாப்பிட்லாமான்னு தோணிட்டாலே நாம் அப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த டைஜின்னு ஒரு மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டே பல பேர் சாப்பிட போவான், பார்த்துருக்கீங்களா?
எந்த எரும மாடாவது டைஜின் மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டேவா புல்லுமே போகுது? இல்லை இல்லை. இப்போ செரிக்காம போனாலும் சாப்பிட்றதுக்கு மாத்திரையை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட போகலாமான்னு யோசிச்சா எவ்வளோ பெரிய தவறு அது. எனவே மனிதன் தனக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்தி விழிப்புணர்வோடு இருந்தால் இன்னும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ற காரணத்தால் மக்கள் இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்ற எங்கள் அக்கறையை வெளிப்படுத்துவதற்காக விழிப்புணர்வு இன்னும் வளர வேண்டும் என்பதை என்னுடைய தீர்ப்பாக சொல்லி இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விழாவை ஏற்பாடு செய்த உணவு பாதுகாப்பு துறைக்கும் எங்களோடு ஒத்துழைத்த நண்பர்களுக்கும் இந்த காங்கேயம் ரசிகர் பெருமக்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியும் வணக்கம்.